பார்ந்த நேயர்களே இந்த வரப்போகிற தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் மிக சிறப்பாக எல்லா குடும்பங்களிலும் மகிழ்ச்சி நிறைவாக இருந்து எல்லாரும் இன்புற்றிருக்க இறைவனை வேண்டுகிறேன் நேர்களை இந்த தமிழ் புது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப் போகிறது அப்படின்னு பார்க்குறபோது முதலாவதாக மேசராசி இந்த குரோதி வருடத்தில் பார்த்திங்கன்னா இந்த மேசராசி நேயர்களுக்கு வருட ஆரம்பம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கு காரணம் சூரியன் உச்சத்தில் இருக்கிறார் ஐந்தாம் பாவாதிபதி உச்சம் பெறுவது என்பது நிச்சயமாக ஒரு கொடிப்பினை அப்படின்னா இறைவன் அருளால் இதுவரைக்கும் நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருந்தீர்களோ அது உங்களை தேடி வந்தது போல யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்த்த செயல் பயணித்து உங்களுக்கு கெடுதல் செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமானவர்களாக மாறுவது போல இப்படி பல ரூபங்களில் உங்களுடைய பகைமை மறந்து உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரமத்திற்கு தகுந்தபடி நீங்கள் மிக செல்வாக்கு செலுத்தி சிறப்பாக வாழுவதற்கு இந்த குரோதி வருடத்தின் ஆரம்பம் என்பது உங்களுக்கு மிகச் சிறப்பான வாய்ப்புகளை வழங்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் பிறந்த உடனேயே ஒரு பத்து பதினெட்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் பாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு பெயர்ந்து விடுகிறார் மேசராசிக்கு ரெண்டாம் இடத்துல போய் குரு உட்கார்றதுங்கிறது சொல்லவா வேணும் ஒன்பது குடையவனே இரண்டாம் இடத்தில் அமர்வது என்பது நிச்சயமாக பொருளாதார அபிவிருத்திகள் குறிப்பாக சொல்லணுன்னா ஒவ்வொருத்தருக்காக பார்த்தீங்கன்னா இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருப்பவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இது வரைக்கும் இருந்த பொருளாதாரத்திலே சரியானது ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு ஏதாவது வாங்கலாம் சேமித்த காசை வச்சு ஒரு வீடு வாங்கலாம் இல்லை ஒரு நிலம் வாங்கலாம் ஒரு வாகனம் வாங்கலாம் இந்த ஆசைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நிகழக்கூடிய அத்தனை சமாச்சாரங்களும் உங்களுக்கு செட்டில்டாக ஆகக்கூடிய வாய்ப்பாக வரும் அதுபோல் இந்த குரு பகவான் ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கிறதுனால வீட்டில் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகலை மகளுக்கும் அம்மாவுக்கும் ஒத்து போகலை இப்படியெல்லாம் ஒரு மனப்போராட்டமாக கருத்து பேதங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய நிகழ்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்பொழுது மாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு இடத்துல உட்காந்து எல்லாரும் சாமியை கும்பிட்டோமா சாப்பிட்டோமா இப்படிங்கிற ஒரு இறை அருளோடு கூடிய நல் பாதை என்பது உங்களுக்கு தெரிய வரும் அதே போல் இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாக இருக்கிறவங்க குறிப்பாக ஏதாவது நீட் எக்ஸாம் எழுதுகிறேன் இன்ஜினியரிங் கோர்ஸ் எக்ஸாம் எழுதுகிறேன் உயர்கல்விக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் அல்லது உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா மிக சிறப்பானது ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்துல போகிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரம் படிப்பு படிப்புக்கு தகுந்த உயர்வு இப்படிப்பட்ட அனைத்தும் சிக்கல் பிக்கள் இல்லாமல் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடன்பரப்புகளோடு இருந்திருந்து வந்திருக்கக்கூடிய சில விதமான குறைகள் குற்றங்கள் எல்லாம் களையப்பட்டு குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே கொஞ்சம் கோர்ட்டு கேஸுன்னு அழைஞ்சிகிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாம் கூட மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உட்கார்ந்து பேசி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும் என்னவென்று தெரியாமல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழித்து கொண்டிருந்தவர்களுக்கு உங்க மனசுக்குள்ள ஒரு ஆற்றல் தைரியம் வீரியம் பராக்கிரமம் ஏற்பட்டு நல்லது ஒரு பாதையை தேடி செல்லக்கூடிய ஒரு அனுகூலங்கள் கிடைக்கும் யாரென்று தெரியாதவர்களின் உதவிகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கை பாதை என்பது மிகச் சிறப்பை தொடக்கூடிய வாய்ப்புகள் வரும் குறிப்பாக தாய்வழி வழி சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் வர காத்திருக்கிறது புதிய வாகன வண்டிகள்லாம் வாங்கிக்கலாம் இடமாற்றங்களுக்கு செல்லலாம் புதிய இடங்களுக்கு செல்லலாம் இல்லை அரசாங்கத்தில் கூட வேலை பார்க்குறவங்களாக இருந்தா நீங்க இருக்கிற இடத்த விட்டுட்டு புதிய இடத்துக்கு இடமாற்றம் கேட்டிருந்தால் அதெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதே போல் நீங்கள் பெற்று வளர்த்திருக்கக்கூடிய பிள்ளைகளின் வளர்ச்சி என்பது மிக சாதுரியமாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் உறுதியாக அவர்கள் பெரியவங்களாக இருந்தா உங்களை கொஞ்சம் கருத்துமாக பார்த்துக்குவாங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் இளம் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் செய்த செலவு வீண் போகாது அவர்கள் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகாது உறுதியாக உங்களுடைய ஆசிகளோடு உங்கள் பிள்ளைகள் மிகச் சிறப்பான பாதைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பெற்றார் உற்றார் உறவுகள் முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்த காசு பணம் சொத்து சுகம் இவைகளின் மூலமாக கிடைக்க வேண்டிய அனைத்தும் உங்களுக்கு நலமாக கிடைக்கும் கண்டிப்பாக அதிர்ஷ்ட தேவதை உங்களுக்கு பக்கத்தில் இருப்பது போல இந்த வருடத்திலே உங்களுக்கு மிக சிறப்பான அம்சங்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார் ஒரு பிரயோஜனமும் இல்லை நானும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் வேலைகளை கிடைச்சா பார்ப்போம் இல்லாட்டி சொந்தமாக பிஸ்னஸ் துவங்கிடலான்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட எண்ணங்களோடு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் அந்த வாய்ப்புகள் களம் என்பது உங்களை தேடி வரக்கூடியதாக உண்டு தாராளமாக உங்கள் அடிப்படை ஜாதகம் சிறப்பாக அமைகிற பட்சத்திலே அந்த தசாபுக்திகள் மிகச் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சொந்த தொழில் தாராளமாக துவங்கலாம் இதில் ஏற்கனவே நீங்கள் சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க பெரிய லாபங்கள் இல்லாதவங்களுக்கு இப்ப சில இடமாற்றங்கள் அல்லது புதியதொரு பொருளையும் உள்ள சேர்த்துக்கிறது இல்லை வேற ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ணி போறது பிரான்ச் ஓப்பன் பண்றது இப்படிப்பட்ட நிலைகளிலே உங்களுடைய தொழில் வளர்ச்சி என்பதை நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் இருந்திருக்கக்கூடிய எல்லா விதமான சுணக்கங்களும் தீர்க்கப்படும் நிச்சயமாக கணவன் மனைவி ஒருமித்த கருத்துக்களோடு பிள்ளைகளை வளர்ப்பது ஒருமித்த கருத்துக்களோடு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பொருளாதார அபிவிருத்தி பார்க்கறது நிச்சயமாக ரெண்டு பேரும் மிக சந்தோஷமான வாழ்க்கை பாதையை நோக்கி பயணம் செய்வது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டு கல்யாணத்திற்காக காத்திருந்த பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளுக்கு தடபுடலாக குருபலன் வந்த காரணத்தினால மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளை அல்லது பார்க்குற பொண்ணு உங்களுக்கு செட் ி வரும் மனப்பூர்வமாக சந்தோஷமாக ஒரு திருமணத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஏதாவது உடல் நலத்தில் குறைகள் இருந்தது குறை குற்றங்கள் இருந்தது மருத்துவ சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கிறோம் எப்போ பார்த்தாலும் டாக்டர் மருந்து மாத்திரன்னு அலையிறமே என்ன சரியாக போகுது நான் மேசராசி எங்கள் அப்பா அம்மாவுக்கு தொண்டு என்னால் முடியல சார் எப்போ பார்த்தாலும் டாக்டர் போ பார்க்க வேண்டியதற்கு பெரிய பில்லு விழுகுது இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கும்படியான தருணங்கள் இருந்தால் இந்த வருடம் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால் உறுதியாக மருத்துவ செலவுகள் குறையும் கெட்ட சம்பவங்கள் விலகி நிற்கும் வெட்டி செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் வீண் பயணங்கள் வீண் வாதங்கள் வீண் தர்க்கவாதங்கள் குறைய ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட அநேக நல்ல தகவல் எல்லாம் இந்த காலத்தில் பார்க்கலாம் குறிப்பாக குடும்பத்தில் பெற்றோர்கள் பெரியோர்களில் குறிப்பாக அப்பாவுக்கும் பையனுக்கும் போகலை வயசான தகப்பனார் கஷ்டப்படுறார் இப்படிங்கிற நிலைகள் கூட சாதகமாக மாற்றப்பட்டு அதில் ஒரு ஆனந்தம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட தொழில்துறை சார்ந்தவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி இந்த எண்ணெய் வித்துக்கள் சார்ந்த தொழில் ஆயில் பிஸ்னஸ் பண்றவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வாகனங்களை வைத்து சம்பாதிக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட அநேகர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வருஷத்தில் இந்த குரோதி வருடம் மிகச் சிறப்பானது ஒரு வாழ்க்கை அமைப்புகளை செய்து கொடுக்கும் இந்த பள்ளிக்கூடத்து வாத்தியாராக இருக்கிறாங்க கல்வி சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க ஒரு பெரிய பணம் சம்பாதிக்க முடியல சார் பேருதான் இருக்குது புகழ்தான் இருக்குது எழுத்தாளர்கள் புத்தகவியலாளர்கள் ஊடி ஊடகவியலாளர்கள் இன்னும் சொல்ல போனால் சினிமா துறை கலைத்துறை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு கூட மேசராசியில் நீங்கள் பறந்திருந்தால் இந்த குரோதி வருடம் என்பது உங்களுக்கு ஒரு சாதனை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பாக ரொம்ப நாள் காத்திருந்த இடத்துக்கு நான் வந்து உட்காந்துட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக அற்புதங்கள் நடக்கும் இப்படி எல்லா விதமான நன்மைகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆண்டு அனுபவித்து செலவு பண்ணி சம்பாதிச்ச காசில் கொஞ்சம் ஆனந்தப்பட்டு இந்த கோயிலுக்கு போனேன் டூர் போனேன் குலதெய்வங்களுக்கு போகினேன் இப்படிங்கிற மாதிரியான சகல திருப்திகரமான ஒரு வாழ்க்கை பாதையை இந்த குரோதி வருடத்தில் நீங்கள் மிக அட்டகாசமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உறுதியாக இந்த குரோதி வருடம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் இதோடு உங்களுடைய அடிப்படை நீங்கள் பிறந்த ஜாதகத்திலும் இப்படிப்பட்ட நல்ல திசா புக்திகளும் வாய்ப்புகளும் இருக்குமானால் இந்த சொன்ன பலன்களில் ஒரு தொண்ணூறு சதவிகிதமாவது உங்களுக்கு ஒத்து வரும் வாழ்ந்து பாருங்கள் நேர்களை மீண்டும் சந்திப்போம் ரிசபராசி நேயர்களே இந்த ரிசபராசி நேர்களை பொறுத்தளவு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை செய்ய போகுது அப்படின்னு பாக்குற போது இதுவரையிலும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து இருக்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது அங்கேருந்து புறப்பட்டு ஜென்மத்துக்கு வரப்போகிறார் வருஷம் பறந்த பத்து பதினைந்து நாட்களில் பதினெட்டாம் தேதி ஒரு பதினெட்டு நாட்களில் உங்கள் ஜென்மத்துக்கு குரு வந்துடுவார் விரைய குருவாக இருப்பது என்பது ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தோட்டகாரியம் துவங்கலை நினைச்சது நடக்கலை எதை எடுத்தாலும் போராட்டமாக இருக்குது ஏன் கெட்டிக்காரத்தனத்துக்கு தகுந்த இடமாயிது என்றெல்லாம் புலம்பி தள்ளி கொண்டிருந்த ஒரு வாழ்வாதாரம் என்று சொல்லக்கூடியதில் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த குரு பகவானின் மாற்றம் என்பது மிகப்பெரிய சிறப்பம் சத்தை உங்களுக்கு கொடுக்கும் ரிஷவராசிக்கு அவர் அட்டமாதிபதி தானே அவர் எங்கே இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய வாதங்களும் உண்டு அது உண்மைதான் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்ததுனால பெரிய துன்பமான்னு கேட்டால் இல்லை போன வருஷம் இந்த ரிஷவராசிக்காரங்களுக்கு குரு பலன் இல்லை குரு பலன் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும் கூட சில வீடுகளில் கல்யாணமெல்லாம் நடந்திருக்கும் சில குடும்பங்களில் ரொம்ப நாள் கழித்து குழந்தைங்கள்லாம் கூட பிறந்திருக்கும் இப்படிப்பட்ட இயல்புகளும் உண்டு அவர் அந்த குருபகவான் பகவான் இப்பொழுது ராசியில் வந்து அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்க்கிற காரணத்தினால் இந்த சுப கிரகங்களில் குரு மட்டும் இருக்கக்கூடிய சிறப்பு செய்தி என்னவென்று கேட்டால் அவர் பார்க்கின்ற இடம் என்பது பிரகாசப்படுத்தப்படும் சனிபகவானை பகவானை பொறுத்தளவு பார்த்த இடத்தை க்ளோஸ் பண்ணிடுவார் அழித்து விட்டுடுவார் ஆனால் குருபகவானை பகவானை பொறுத்தளவு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்குத்தான் மகிமையை கொடுக்கக்கூடியவர் அந்த இடத்தை வளர்த்து விடக்கூடியவர் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ரிஷபத்தில் உங்கள் ராசியில் இருந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் இந்த ஏழாம் இடம் என்பது களத்தரஸ்தானம் கல்யாண வாழ்க்கை கணவன் மனைவி குடும்ப உறவுகள் இப்படியே சொல்கிறது உண்டு அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஏழாம் இடம் என்பது அன்றாட வாழ்க்கை அனுதினமும் அனுசனமும் நாம் என்ன நினைக்கிறோம் என்ன உடுத்துறோம் என்ன சாப்பிட்றோம் எங்கே போகிறோம் யாரை பார்க்குறோம் இப்படிங்கிற எல்லா விதமான அன்றாட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட நாம் ஒரு நாள் முழுதும் பகல் பொழுதில் என்னவெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ இது எல்லாம் கூட ஏழாம் இடத்தோடு தொடர்பு வருகிற காரணத்தால் குரு பகவானின் பார்வை என்பது இதுவரையிலும் அந்த இடத்திலிருந்து இருக்கக்கூடிய போராட்டங்கள் இப்பொழுது நிறுத்தப்பட்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டமான மன நிறைவான ஒரு வாழ்க்கை பாதையை துவக்குகின்ற வாய்ப்புகள் இந்த இந்த வருஷத்தில் குரோதி வருஷத்தில் ரிஷபத்துக்கு கிடைக்கும் இது இல்லை ஏற்கனவே உங்களுக்கு உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒன்பது பத்தாம் பாவாதிபதியாக இருந்து அவர் பத்தாம் இடத்திலே வீற்றிருக்கிறார் காரியவன் காரியத்தில் காரிய அனுகூலம் என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கு தகுந்தபடி அவர் ஒன்பது கூடையவன் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான ஒரு எல்லாம் உங்களை தேடி வரும் குறிப்பாக நீண்ட நாட்கள் வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருந்து கொண்டு ப்ரொமோஷன் கிடைக்கல எத்தனை வருஷமா இதே வேலை இதே சம்பளம் இப்படின்லாம் புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கட்டாயமாக உங்கள் மன மன ஓட்டத்தை உணர்ந்த கம்பெனி நிச்சயமாக உங்களை அடுத்த கட்டத்திற்கு மன விரும்பிய இடத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கும் அப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் உத்தியோகத்தில் மகிழ்ச்சி என்பது கட்டாயமாக உண்டு அதையும் குறிப்பாக இந்த மருத்துவத்துறை சார்ந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக பெரிய சாதனைகள் பண்ணக்கூடிய அளவிற்கு சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் ஆற்றுகின்ற காரியம் தவறாகப் போனால் கூட அந்த இடத்துல உங்கள் கேஸ் வெற்றிகரமாக உயிர் வளைச்சிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு மிக நல்ல ஒரு ஈடுபாடான ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதே போல் வருடத்தின் ஆரம்பம் என்பது நான்காம் பாவாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் உச்ச பலம் பெற்றிருக்கிறதுனால இந்த வருட ஆரம்பம் என்பது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க இல்லை புதுசாக வண்டி வாங்கி ஓட்டுறவங்க இல்லை இப்போ தான் நான் டிரைவிங் கற்றுக்கிட்டு புதுசாக ரொம்ப நாள் கழித்து ஒரு வண்டி ஓட்டுறேன் இல்லை இப்போ தாங்க வாழ்க்கையில் ஆசைப்பட்டு முதல் முதல்ல ஒரு கார் வாங்கினேன் ஒரு பைக் வாங்கினேன் இப்படியெல்லாம் நீங்கள் ரசித்து வாகனப் பிரயோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த வருஷம் பிறந்த உடனே ஒரு முப்பது நாட்கள் சித்திரையிலேருந்து சித்திரை கடைசி வரைக்கும் முப்பது நாட்கள் மிக கவனமாக இருக்கணும் வாகனங்களுக்கு செலவு வராமல் பார்த்துக்கணும் மறதி காரணத்தால் அந்த வாகனங்களை இழப்பதற்கோ அல்லது ஏதாவது தவறுகள் நடப்பதற்கோ வாய்ப்பு கொண்டு கூடாது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னும் சில பேர்களுக்கு சொல்லணும்னா அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்க்குறீங்க மூத்த அதிகாரிகளோட முண்டிக்கக்கூடாது எனக்கு நேரம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் எக எதேச்சியாக நடந்து அதிகாரிகள் இன்னும் சொல்ல படிக்காத ஃபைல்ல கையெழுத்து போடக்கூடாது யாரையும் பெருசா நம்பக்கூடாது வாக்குறுதி கொடுக்கக்கூடாது யாராவது உதவிக்கு வந்தா கூட முடிஞ்சா செய்யுங்க இல்லாட்ட இல்லைன்னு சொல்லுங்க செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லவால அடிச்சுக்க தேவையில்லை இப்படிப்பட்ட நிலவரத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம் இது போலவே ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறார் இந்த ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது உண்மையாகவே மிகப்பெரிய சிறப்பு பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள் யாரென்று தெரியாதவர்கள் இப்படிப்பட்டவங்க உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருப்பாங்க உதவிக்கு வருவாங்க உறுதியாக உங்களுக்கு வேண்டிய நல்லதுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அவர்கூலமாக நடக்கும் என்ன சொல்ல போனால் பெண்கள் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஆண்களுக்கு வரும் ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய வாலிபர்கள் அல்லது வயோதிகர்கள் நடுத்தர வயதுனர்கள் எல்லாத்துக்குமே யாரென்று தெரியாத பெண் சமூகம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு உதவி சீக்கிரம் நீட்டக்கூடியதாக இருக்கும் நீங்கள் கோயிலுக்கு போனா கூட ஒரு அம்பாள் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல தரிசனம் மனப்பூர்வமான தரிசனம் அது ஏதோ ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலச்சூழல் இப்படி மனசுக்கு ஒரு ஆறுதலான தெம்பு தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு அதே போல ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடம் என்பது புத்திரபாகிய சந்தான விருத்தி ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா உயர் கல்வி என்று சொல்லக்கூடியது அப்போ உயர் கல்வி சார்ந்து நீங்க இப்போ உதாரணத்துக்கு பெரிய படிப்பு படிக்கணும் கல்லூரிக்கு போகணும் டாக்டருக்கு படிக்கணும் நீட் எழுதுகிற இப்படின்னு ஒரு மிக பிரமாதமாக ஒரு நல்ல இடத்துல போய் உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த முடிவு செய்தவங்களுக்கு இந்த வருடம் என்பது கண்டிப்பாக வைகாசி மாதத்துக்கு பின்னாடி நீங்கள் தொட்டகாரியம் துலங்கும் நினைத்தது நடக்கும் பரீட்சைகளில் பாஸ் பண்ணுவீங்க உறுதியாக நீங்கள் எங்கே போய் உட்காந்து படிக்கணும்னு நினச்சிங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்கும் போகலாம் அதே போல் ஐந்தாம் இடம் என்பது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகளுக்கு சில செலவினங்கள் வரத்தான் செய்யும் அது அசுபமாக சுபமானு கேட்கக்கூடாது மொத்தமாக நீங்கள் சேர்த்த காசில் ஒரு கொஞ்சம் பகுதி உங்கள் பிள்ளைகளுக்கு செலவு பண்ண வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும் அதை மனப்பூர்வமாக செலவு பண்ணுங்கள் அதே நேரத்தில் அனுபவ அறிவு என்று சொல்லக்கூடியது ரிசவராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷத்தில் நிறைய இருக்கும் ஆக நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்ளலாம் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க டூர் போவீங்க புதுசு புதுசாக நிறைய பேர் பார்த்து பேசுவீங்க இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அனுபவங்கள் மிகப்பெரிய வெற்றி வகை சூடக்கூடிய வாய்ப்புகள் அந்நியர்களால் பாராட்டப்படுகின்ற இடத்தில் இருந்து கொண்டு நீங்கள் மகளழுகிற காரணங்கள் இதெல்லாம் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக செலவுகளை குறைத்து கொள்ளக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு வரும் அதனால் இதுவரைக்கும் நம்ம சம்பாரிச்சு சம்பாதிச்சு சேரலையே அப்படின்னு நினச்சி பார்த்து இப்போதான் புரியும் நம்ம எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் எவ்வளோ வீண் செலவு பண்ணியிருக்கோம் இதெல்லாம் தடுத்துருக்கணும் இப்படிங்கிற மாதிரி யோசனைகளெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதே போல் இயற்கை என்று சொல்லக்கூடியதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இப்போது உதாரணத்துக்கு விவசாயம் பண்ணுறவங்க ஆட்டு ஆட்டுப்பண்ணை கோழி பண்ணை இப்படிப்பட்ட பால் பண்ணை இப்படி நடத்தக்கூடியவர்களுக்கு கூட இந்த வருடம் ஒரு அனுகூலமான பலன்களை நிறைய எதிர்பார்க்கலாம் தொழில் ரீதியாக புதிய தொழில்கள் துவங்குவது வாகனங்களை வச்சு தொழில் பண்ணுறது இந்த ஸ்பேர் ஸ்பாஷ் கடை வைக்கிறது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பழைய இரும்பு வாங்கி வைக்கிறது பழைய பேப்பர் வாங்கி வைக்கிறது இப்படிப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மிக அருமையான பலன்கள் வருவதை நீங்கள் பார்க்க முடியும் அதுபோல் பெற்றோர்களிடமிருந்து உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு வரும் உங்களை கண் கண்டிப்பாக உங்கள் பெற்றோர்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வாங்க அல்லது அவரிடமிருந்து வர வேண்டிய சொத்துக்களை வரவு வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படிப்பட்ட நல்ல தகவல் டெஃபனட்டாக உண்டு இந்த குரு பகவான் ராசியில் வந்து உட்கார்ந்ததுனால அவர் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் இந்த ஐந்து ஏழு ஒன்பது என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சங்கள் நல்ல பிள்ளைகள் பிள்ளைகளின் மூலமாக வரக்கூடிய சந்தோஷங்கள் வேலை வாய்ப்புகள் பிள்ளைகள் சிறப்பாக வாழுவதை பார்த்து பெற்றோர்கள் ஆனந்தம் கொள்வது நீண்ட நாட்கள் பிரிந்திருந்த பிள்ளைகள் வந்து ஒன்று சேர்வது பிள்ளைகளோட போய் இவங்க பார்த்துட்டு வெளிநாடுகளுக்கு பயணங்கள் இப்படிப்பட்ட நிறைய ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி குடும்ப உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டு மூணு வருஷமாக புருஷங்காரி துபாய் போயிட்டார் ஆள் வரவே இல்லை மிலிடரிக்கு போனாங்க ஒரு வருஷம் ஆச்சு எப்போ இப்படி எல்லாம் ஏக்கத்தில் இருந்த தம்பதிகள் ஒன்று கூடி மகளுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த வருஷத்தில் குரோதி வருஷத்தில் நிறைய அன்பு பண்பாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் வீடுமனை அடிப்படை வசதிகள் ஆஸ்தி பூஸ்திகளை சேர்த்துக்கிறது பெண்களாக இருந்தால் தங்க நகை வாங்கி வீட்டில் வச்சு அழகு பார்த்துக்கிறது ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் மகிழ்கிறது இப்படிப்பட்ட செய்திகளும் நிறைய உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த குரோதி வருடம் கண்டிப்பாக மிக அற்புதமான பலன்கள் உண்டு இதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய அடிப்படை பிறந்த ஜாதகத்திலும் கிரக சஞ்சாரங்களும் யோக பாக்கியங்களும் இருக்குமானால் நிச்சயம் இந்த வருடம் சிறப்பு எந்த குறைகளும் இல்லை மிதுனம் ராசி நேர்களை இந்த மிதுனம் ராசினேர்களை பொறுத்தளவு இந்த வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடமாகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு பெருமையாக சந்தோஷமாக சிறப்பாக அருமையாக இருக்கும் பயப்பட வேண்டாம் இல்லையா சார் குரு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரே அட்டமாதிபதி வலுவடைந்திருக்கிறாரே இது எதா சிக்கல் பிக்கலை கொடுத்துட்றாதா பத்தாவதுக்கு நாலாம் இடத்துல கேது உட்காந்துருக்கிறார் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் எல்லாம் ஒரு கிடுக்குப்பிடி போட்ட மாதிரி இருக்கு கிரக சஞ்சாரங்கள் இப்படி என்றெல்லாம் நீங்கள் ஜோஷியரை விட மோசமாக இப்படி கற்பனை பண்ணி பார்க்காதீங்க நிறைய வழிகளில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு ஒவ்வொன்றா சொல்கிறேன் பார்ப்போம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் முதலாவதாக பதினோராம் இடத்தில் குரு பலனாக இருந்து கொண்டிருந்தவர் இப்பொழுது பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் எப்போ மே மாதம் ஒன்றாம் தேதி சித்திர மாதம் பதினெட்டாம் தேதி அவர் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் ஏழாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் தனித்து பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்கிற போது நன்மைகள் அதிகம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லப்படுகிற விதி இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தும் ஏழு கூடையவனே பன்னிரெண்டில் அமர்கிற போது சில நேரங்களில் சிலவைகளை நாம் சகித்து கொள்ள வேண்டிய கட்டாயங்கள் வரும் எப்படி அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டியது இருக்குது அது என்னமோ எனக்குன்னே இவங்க பறந்து வருவாங்க போல் எனக்குன்னே பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க எல்லோரும் எட்டு மணி நேரத்தில் வீட்டுக்கு போகிறான் எனக்கு மட்டும் போக முடியல ரெட்டிப்பு உழைப்பாக இருக்குது மனசே சரியில்லை கஷ்டமாக இருக்குது உடம்பெல்லாம் வலிக்குது இப்படி சொல்லுகின்ற அளவிற்கு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வரும் எங்கே போனாலும் காம்ப்ளிகேட்டடான ஃபைலெல்லாம் உங்கள் டேபிளுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த வருடம் கொஞ்சம் வேலை செய்கின்ற இடங்களில் தியாக மனப்பான்மையோடு உணர்வோடு நீங்கள் பாடுபட வேண்டியது கட்டாயம் நான் ஒரு ரகசியம் சொல்லுகிறேன் நேர்களே நிச்சயமாக எது வேணாலும் வீண் போகலாம் நீங்கள் உழைத்த உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது என்பதை நம்புங்கள் கண்டிப்பாக இந்த உழைப்பின் மூலமாக இன்னொரு காலகட்டத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகளை நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஒத்துக்கோங்க கடந்த காலகட்டத்தில் உடல்நிலைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது சார்ட் அவுட் பண்ணப்படும் தைரியமாக வீரியமாக பராக்கிரமத்தோடு ஓடி சம்பாதிக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு நான்காம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால இப்போதான் சொன்னேன் நான்காம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா வாகனங்கள் வரும் புதிய வாகனங்கள் ஆடை அணிகலன்கள் வீடு கட்டுறது வீடு வாங்கிறது மனை வாங்கிறது கடன்பட்டாவது காரியத்தை ஆற்று மகிழ்வது கடகடனு வேலை நடக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணுவீங்க அதனால் ஒரு பக்கம் கடகடன் வேலை நடக்கும் குரு பகவான் தன்னோட பார்வையில் நான்காம் இடத்தை பார்ப்பது பெற்றோர்கள் நலம் பாதுகாக்கப்படும் நிச்சயமாக பெயர் புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து உங்களுக்கு உயரும் நிலபுல வீடுமனை வாசல் அடிப்படை யோகம் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று நினைத்து நீங்கள் களத்துல குதிச்சு அதை சாத்தியப்படுத்திக்கின்றோம் அது இல்லை நான்காம் இடத்தை குரு பார்க்கறதுனால ரொம்ப காலமாக எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார் எனக்கும் எங்கள் சிஸ்டர்ஸுக்கும் வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை சண்டை சச்சரவுலாம் போச்சு கோர்ட்டு கச்சேரிக்கெல்லாம் போயிட்டோம் இப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கும் அந்த பெண் வர்க்கத்தார்களுக்கும் ஏற்படுக்கக்கூடிய மன வேற்றுமைகள் மன உளைச்சல் இதெல்லாம் இந்த குரோதி வருடத்திலே செய்யப்படும் உறுதியாக நீங்கள் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு பயணங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்நிய ஜனங்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன் வாங்குவீங்க நினைச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு சனீஸ்வர பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியது பூர்வீக ஸ்தானத்திலிருந்து வரக்கூடிய சொத்துக்களை அதாவது பாக்கியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நீங்கள் என்ன வச்சிருக்கிறீங்க என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம் நம்ம என்ன முதலீழாக வச்சுருக்கிறோம் இப்படிங்கிற அளவுகோல் சற்று உயரக்கூடிய வாய்ப்புகள் வரும் அட்டமாதிபதி ஒன்பதுல சம்பந்தப்பட்டதுனால சில பேர்களுக்கு ஊற விட்டு போகின்ற வாய்ப்புகள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய வாய்ப்புகள் உண்டு அதுபோல் யாரென்று தெரியாத மக்களுக்கு மத்தியில் சாதிக்கக்கூடிய இப்போ சில பேர் இங்கேருந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகுறீங்க அங்க ஒரு வீடு வாங்கணும் அங்க ஒரு கார் வாங்கணும் அங்க தன்னை வாழ வைக்கிறதுக்கு ஸ்டாண்டர்டா உட்காரணும் இப்படிங்கிற அம்சங்களை எல்லாம் இந்த வருடம் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு சென்ற இடத்தில் வீடு வாங்குவதற்கும் பால் காய்ச்சறதுக்கும் உண்டான அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதே போல் பத்தாம் இடத்தில் ராகு இருப்பதனால ஒரு பெரிய தொல்லைகள் இல்லை நிறைய பயணங்கள் உண்டு அனுபவங்கள் உண்டு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கூட வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்கனவே வெளிநாடுகளுக்கு சென்று படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அதில் ஒரு நிறைவு பெறுகின்ற ஒரு வாய்ப்பு இப்படியாக பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனைகளோடு வருவீங்க ஏற்கனவே உத்தியோகம் பார்த்துட்ருக்குறோம் இதை எப்படி பெருசு படுத்தலாம் அழகாக உயரலாம் வேறு இடத்துக்கு மாறலாம் புது கம்பெனிகளுக்கு போகலாம் இன்னும் சொல்ல போனால் வேலை பார்த்துக்கிட்டே கூடவே கொஞ்சம் சொந்தமாக சுயமாக சொல்லி தொழில் பண்ணலாம் பணம் வச்சு பணம் சம்பாதிக்கலாம் ஏஜென்சி கமிஷன் புரோக்கரேஜ் போன்ற தொழில்கள் பண்ணலாம் இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் மிக பிரசித்தியாக பிரமாதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடத்திலே கேது விற்றிருக்கிறார் சில குடும்பங்களில் தாயின் உடல்நிலை பாதிக்கப்படும் குறிப்பாக பெண்களோடு இணக்கமான ஒரு சூழல் இருந்துட்டாலும் கூட ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நலத்தில் கொஞ்சம் அதிகமாக கவனம் எடுத்துக்கொள்ளணும் நீங்கள் மிதுனத்தில் பிறந்து ஒரு ஐம்பது வயதை கடந்த பெண்மணியாக இருந்தால் வீட்டுக்குள்ளே நடமாடுகிற போது கட்டில் இடிச்சுக்கிட்டேன் நிலையில முட்டிக்கிட்டேன் பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டேன் இப்படிங்கிற மாதிரியான அஜாக்கிரதையான செய்திகள் வெடுபடுறதுக்கு கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அடுப்பு எரியுதா பற்ற வச்சிருக்கமா இல்லையா இப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் கூட கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது கட்டாயம் இப்படியான ஒரு சந்தர்ப்பங்களோடு இந்த மிதுனத்தை பொறுத்தளவு இந்த வருஷத்தில் ரொம்ப சிறப்பான அம்சங்கள் உண்டு குறிப்பாக சொல்ல போகணுன்னா சொந்த பந்தங்களால் தைரிய வீரிய பராக்கிரமத்தோடு நீங்கள் நினைத்த காரியத்தை ஆற்றுகிற அளவிற்கு ஒரு கூட்டணியாக கூட்டமாக சேர்ந்து ஒரு நல்ல சம்பவங்கள் நடத்துகிற அளவுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கல்யாணம் நடக்கணுமா இல்லை எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு சொந்த பந்தங்கள் சேர்ந்து ஒரு கோயிலை கட்டணும் இந்த சொந்த பந்தங்கள் சேர்ந்து ஒரு டூர் போகணும் இப்படிங்கிற மாதிரி பத்து பேர் சேர்த்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போய் சந்தோஷப்படலாம் திரும்பி வரலாம் இப்படிங்கிற ஒரு அனுகூலங்கள் எல்லாம் கூட இந்த குரோதி வருடத்தில் மிதுனராசிக்காரங்க நிறைய பேர் பார்க்குற மாதிரி இருக்கும் இன்னும் சொல்ல போனால் பிள்ளைகளின் வளர்ச்சி என்பது அபாரமாக இருக்கும் ஏனென்று கேட்டால் ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து ஜாதகத்தில் மிக சிறப்பான வலுவடைகின்ற காலமாக இந்த வருஷம் அமைகிறதுனால பிள்ளைகளின் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் இதுவரைக்கும் இருந்த மந்த சிந்தனைகளிலிருந்து புத்திசாலித்தனமாக வெளியில் வருவாங்க ஒரு கலர்ஃபுல்லான காலகட்டத்தில் இருக்கிறோம் நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற உணர்கிற சிந்தனைகள் இருக்கும் சில பேர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பணம் போட்டிருந்தோம் சார் ரொம்ப வருஷமாக எனக்கு அது பிரயோஜனமே இல்லை அப்படியே இருந்தது இப்போ திடீரென்று அதற்கு ஒரு வாழ்வு கிடைக்கும் உயர ஆரம்பிக்கும் நீங்கள் அதை காத்திருந்து பார்த்து விற்று பணம் பண்ணிக்கலாம் எதிரிகளால் நோய்களால் கடன்களால் மிகப்பெரிய சிக்கல் புக்கல் படுங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை நிச்சயமாக உங்களை பொறுத்தளவு இதுவரைக்கும் பகையாளியாளாக இருந்தவங்க கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப இணக்கமாக வந்து உங்களோட சேர்ந்துக்குவாங்க அது மட்டும் இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கட்டடங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க இந்த சிமெண்ட் டீலர்ஷிப்பு கம்பி வாங்கி வைக்கிறவங்க இப்படி இந்த ஹார்ட்வேர் ஷாப் நடத்துகிறவங்க இப்படிப்பட்ட அநேகம் பேர்களுக்கு இந்த குரோதி வருடம் என்று சொல்லக்கூடியது மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த தொழில்கள்லாம் மிகச்சிறப்பை பெறக்கூடியதாக இருக்குது பெண்கள் வாங்கி விரும்புகின்ற ஆணை ஆடை அணிகளை சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கும் மிகச் சிறப்பானது ஒரு வாய்ப்பாக இது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த வருஷத்தில் நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் நிறைய நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன கொஞ்சம் செலவுகள் வரும் சேர்த்த பணத்தில் கொஞ்சம் கரைஞ்சிருக்கும் பரவாயில்ல பணம் செலவு பண்ணாமல் இதைத்தான் பெற்றுக்கொள்ள முடியும் ஏதாவது ஒன்று கைவிட்டு போனால் தான் நம்ம கைக்கு இன்னொன்று திருப்பி வரும் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக புரிஞ்சுக்கணும் அதே போல அட்டமாதிபதி ஒன்பதுல சம்பந்தப்பட்டு கொண்டு மூன்றாம் இடத்தை பார்க்கிற காரணத்தால் உங்களை விட இளைய வயது உடையவர்களோடு பழகுற போது பேசுகிற போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த கொடுக்கல் வாங்கல தொழிலா வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் அதுல ரொம்ப கராரா இருந்துக்கோங்க இவர்கிட்ட கொடுத்தா வருமா அப்படின்னு ஆரம்பத்துல சந்தேகம் இருந்ததுன்னு அங்க கொடுக்காதீங்க இல்ல கொடுத்ததுக்கு அப்புறம் சண்டைக்கு போகாதீங்க கோர்ட் வழக்குக்கு போகாதீங்க இப்படிப்பட்ட சில விஷயங்களை எல்லாம் இந்த வருடத்தை நீங்கள் கடைபிடித்து கொண்டு உங்களுடைய அடிப்படை ஜாதகமும் கிரக சஞ்சாரங்கள் மிக சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் உறுதியாக இந்த குரோதி வருடம் நிறைய அனுபவங்களையும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்ட வாய்ப்புகளோடு கூடிய என்ஜாய்மெண்ட்டையும் ஏதோ குடும்பத்தோடு சேர்ந்து குதகூலமாக இருந்தோங்கிற மகிழ்ச்சி கொண்டாட்டங்களையும் உறுதியாக செய்வோம் வாழ்ந்து காட்டுங்கள் பார்ப்போம் நேர்களே கடகம் ராசி இந்த குரோதி வருட புத்தாண்டு கடகராசினர்களுக்கு இப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குற போது ஒரே சந்தோஷந்தான் தான் ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க எல்லாரும் அட்டமத்து சனின்னு பயமுறுத்துறாங்களே சார் இப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க அல்லது கேட்க தோணுதுங்கிறது எனக்கு புரியுது அட்டமத்து சனி என்று சொல்லக்கூடியது உண்மை கடகராசிக்காரங்களுக்கு இப்போ எட்டாம் இடத்துல சனி இருக்கிறார் ஏழாம் பாவாதிபதி எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த அட்டமத்து சனி என்ன பண்ணிடும் என்ன பண்ணிட போகுது ஒன்றும் பயப்படாதீங்க அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடியதற்கு பல பழமொழிகள் இருக்குது அகப்பட்டவனுக்கு அட்டமத்து சனி அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் இந்த அட்டமத்து சனி உங்களுக்கு ஏழாம் பாவாதிபதியாக இருந்து அவர் எட்டாம் இடத்தில் அமர்கிறதுனால பொதுவாக கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ஆண்களுக்கு சொல்லுகிற செய்தி என்னன்னு கேட்டால் உங்கள் மனைவிக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம சொல்கிறதெல்லாம் நம்புவா நம்ம சொல்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க அதுதான் சொல்கிறது அகப்பட்டவனுக்கு அட்டமத்து சனின்னு பேர் ஆக இந்த குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சற்று இந்த வருடம் ஒரு மாதிரியாக உண்மை பேசுவது உளமாற நேசிப்பது உளமாறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது எல்லா விதமான கடமைகளையும் கண கட்சிதமாக செய்வது என்று நீங்கள் முடிவெடுத்து கொண்டால் நிச்சயமாக இந்த அட்டமத்துச் சனியில் பெரிய குறைகள் வர வாய்ப்புகள் இல்லை இது ஒரு ரகம் இன்னொன்று அட்டமத்துச் சனியை பற்றி பயப்படுகிற போது வயிற்றுக்கோளாறுகள் வராமல் பார்த்துக்கணும் இந்த சில பேர் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு லிவர் பெருசாக இருக்கும்பாங்க கால்ஃப் ஸ்டோன் இருக்கும்பாங்க இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் கேள்விப்படுறோம் அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் உடம்பு ஆக்டிவாக வச்சுக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் காலையில் பயிற்சி உடற்பயிற்சி பண்ணணும் நடைப்பயிற்சி பண்ணணும் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்து உடம்பை குறைச்சிக்கணும் நைட்டில் ரொம்ப லேட்டாக சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படி ரொம்ப லேட்டாக சாப்பிடுகிற போது கடினமான உணவுகளை குறைச்சிட்டு ஒரு பழமும் பாலும் சாப்பிட்டு படுத்துட்டா போதுங்கிற மாதிரி கொஞ்சம் வயிற்றுக்கு ஃப்ரீயாக வச்சுருக்கணும் இப்படி போகின்ற போது இந்த அட்டமத்தை சென்னி உடல் அளவில் எந்த செய்திகளையும் கொடுக்காது பயப்பட வேண்டாம் ஏனென்றால் இந்த அட்டமத்து செடியில் வரக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்ப உறவுகளில் சுணக்கம் ஏற்படும் உடல் ரீதியாக நீங்கள் ஏதாவது நீங்களே வம்புழுத்துக்குவீங்க அப்படிங்கிறது உண்டு இது வந்து கொஞ்சம் நாற்பது வயசுக்கு மேலே போனவங்க உங்கள் வயிற உங்கள் நண்பர் மாதிரி உறவாளி மாதிரி பார்த்துக்க வேண்டியது கட்டாயம் இது ஒரு ரகம் இதே இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த ரோட்டில் வீராவேசம் போடுறது பைக் ஓட்டுறது ஸ்டைல் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் உட்டுடணும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்க பெற்றோருக்கு பிடிக்காத வேலையாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க முடி வெட்ட போகிறான் அவர் ட்ராயிங் போட்டு வருவான் கோலம் போட்டுட்டு வருவான் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரான்னு சொன்னால் கன்றாகவே அவனை தூக்கிட்டு வந்து போட்டுக்குவாங்க ஆக இந்த இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய கடகராசினியர்கள் வீட்டுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றோர்களோடு மன ஒப்புதல் இல்லாமல் வேறுபாடுகளை கண்டுபிடித்து முள்ளு முட்டிக்கிட்டு நிற்பாங்க மல்லு கட்டுவாங்க இதை பெற்றோர்கள் சற்று புரிய வையுங்கள் இல்லாட்ட விட்டுடுங்க ஆக இந்த அட்டமக்சனியை பொறுத்தளவு சில வயதானவர்களாக இருக்கக்கூடியவங்க உதாரணத்துக்கு ஒரு எழுபது வயசு அறுபது வயசு கடகராசிக்காரங்களாக இருந்தால் இந்த நடந்து போகிற போது கவனமாக இருக்கணும் ரொம்ப தடுமாறிச்சுன்னா கையில் கூச்சப்படாமல் ஒரு குச்சி வச்சுக்கோங்க ஆக உங்களை பொறுத்தளவு நீங்கள் நடை நடந்து போகிற நடை உடை பாவனைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நைட்டில் நடமாடுகிற போது மிக அருமையாக கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா சார் இவ்வளவு குறைய சொல்லிவிட்டு அப்புறம் நல்லா இருக்குன்னு வேற சொன்னிங்களே முதல்ல அப்படின்னு தானே கேட்குறீங்க நல்லா இருக்கிறத பற்றி இப்போ சொல்கிறேன் கேளுங்க உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு வந்துட்டார் இந்த பத்தாம் இடத்திலிருந்து கொண்டு பரமகுரு பத்தில் வர பதவிகள் பரிபோகம் என்று சொன்ன வாசகத்துக்கு தகுந்தபடி கடந்த ஒரு வருடம் நான் தொட்டதெல்லாம் வீணாக போச்சுங்க என்னமோ எல்லாத்தையும் நட்டப்பட்டு இழந்து கரியாக்கி க்ளோஸ் பண்ணி இப்போ வந்து நூற்றில் நிற்கிறேன் இப்படி என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் சுய தொழில் சார்ந்தவர்கள் உத்தியோகம் பார்க்குறவங்கள விட்டுருங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களை எடுத்துக்கோங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதோ ஒரு தொழிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒன்றுக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஆதிக்கத்தை இப்பொழுது நீங்கள் போகிறீங்க பயப்படாதீங்க போனது போகட்டும் இனிமேல் நடக்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் துணிச்சலாக இருக்கணும் இந்த குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு வந்த காரணத்தினால் லாபங்கள் என்று சொல்லக்கூடியதை இனிமேல் நீங்கள் பார்க்க முடியும் தொட்டகாரியம் துலங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் பெரியவர்கள் யாரென்று தெரியாதவர்கள் உற்றார்கள் உறவினர்கள் ஏன் பகையாளிகளாக இருந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உற்ற துணையாளிகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே இது வந்து மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை கொடுக்கக்கூடிய புது வருடம் இந்த குரோதி வருடம் என்பது கடகத்தில் பிறந்தவர்களுக்கு மிக்க அதிக நல்ல பலன்களை வருமானம் சார்ந்த பலன்களை அள்ளி கொடுக்க போகுது அதுபோல் பதினோராம் இடத்துல குரு இருக்கிறார் வீட்டுக்குள்ளே ரொம்ப நாளாக ஒரு நல்லது நடக்கலை சார் பத்து வருஷம் ஆகிப்போச்சு ஒரு வீட்டை கட்டி குடியிருந்தால் அதுக்கப்புறம் பாருங்க அப்படியே போகுது குழந்தைங்க ரெண்டும் பெருசாகிடுச்சு ஒரு கல்யாணம் பண்ணணும் ஒரு எங்கேயாவது போகலாம் வரலான்னா எல்லாம் ஒரே டம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நடத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புகள் வரும் புதிய வாகனம் புதிய வண்டி வாங்கிறது புதுசாக வீடு வாங்கிறது புதுசாக நடை வாங்கிறது பெண்களாக இருந்தால் கட்டாயமாக நகநட்டு வாங்கி வச்சுக்கிறது தங்கம் வாங்கிறது இப்படிப்பட்ட உங்களுக்கு இதுவரையும் எதிர்பார்த்து கிடைக்காத ஏங்கி தவித்து கொண்டிருந்த பொருள்களெல்லாம் இந்த நேரத்தில் கடகராசிக்கு கையில் வந்து நிற்கும் பதினோராம் இடத்துல போய் குரு இருக்கிறதுனால பதினொன்று இருந்துக்கிட்டு மூன்றாம் இடத்த குரு பார்ப்பார் இந்த மூன்றாம் இடம் என்பது என்ன உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய வேகம் உங்களுடைய விவேகம் உங்களுடைய உறுதி மனப்பான்மை சந்தேகமற்ற போக்கு காலையில் ஒன்று நினைக்கிறது சாயந்தரம் ஒன்று நினைக்கிறது இப்படிங்கிற மாதிரி இல்லாம நினச்சதை சாதிக்கிறதுக்கு களத்துல குதிக்கிறது தண்ணியில குதிச்சதுக்கப்புறம் ஐயோ குதிச்சிட்டோமே நினைக்க முடியாது நீச்சல் அடிச்சா தான் வெளியில் வரலாம் இப்படிப்பட்ட உறுதி மனப்பான்மை என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக உங்களுக்கு வரும் உங்கள் உடன்பரப்பிற்குள் மூலமாக இளைய சகோதரர்கள் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பேர்களுக்கு இது வரைக்கும் இஎன்டி ப்ராப்ளம் கண்ணு காது மூக்கு தொண்டை புறா பிரச்சனை சார் எப்போ பார்த்தாலும் மாத்திரையும் மருந்துமாக வாழ்ந்திருக்கிற கண்ணாடியை மூணு வாட்டி மாத்திட்டு சார் மூணாவது வாட்டி பத்தா சார் அந்த கண்ணாடி செட்டாயிருக்கு இப்படியெல்லாம் ஒவ்வொன்றிலும் நீங்கள் பழுதுபார்க்கப்பட்டு சிக்கல் பட்டு சிரமப்பட்டு இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் ஆகவே கடந்த ஒரு வருஷம் வாழ்ந்த உங்களுக்கு இந்த குரோதி வருடம் என்பது மிக சிறப்பான உன்னதமான உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ரெடிமேடில் போய் சட்டை எடுத்துகிட்டு வந்தால் கூட இப்போ தான் எனக்கு சூட்டாக இருக்குது என் உடம்புக்கு ஃபிட்டாக இருக்குது என் கலருக்கு சிறப்பாக இருக்குது இப்படி ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மனப்பூர்வமான மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம் அது மட்டுமல்ல ரிஷபத்தில் இருந்து கொண்டு ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடம் என்று எடுத்துக்கொண்டாலே பிள்ளைகளை பற்றி சொல்லுகிற இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பற்றி சொல்லுகிற இடம் குலதெய்வ வழிபாட்டை பற்றி சொல்லுகிற இடம் அப்போ முதலிருந்து சொல்கிறோன்னா குலதெய்வ வழிபாடு யாரெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப காலமாக குலதெய்வ வழிபாட்டுக்கு போகலையோ ஊர் பக்கம் போகலையோ நீங்கள் கோயில் குளத்துக்கு போகலையோ அவங்க இந்த வருஷம் கட்டாயமாக போவீங்க இது இது வரைக்கும் குலதெய்வம் எதுன்னே தெரியலை இப்படிப்பட்டவங்களுக்கு கூட தெரியப்படுத்துகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அங்க போவீங்க பொங்கல் வைப்பீங்க பூஜை பண்ணுவீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஒரு மிகப்பெரிய ஆற்றலோடு இறையொருளை பெற்றுக்கொண்டோம் என்ற மனதிருப்தியோடு தெய்வத்தை வழிபடுகின்ற வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதேபோல் ஐந்தாம் இடம் என்பது பிள்ளைகள் அல்லவா இதுவரைக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருந்து விற்கக்கூடிய மன கிளேசங்கள் உடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக உங்கள் பார்வையில் உங்கள் பசங்க சிறப்பாக செட்டில் ஆகிறதா இந்த வருஷம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அவர்கள் உத்தியோகத்திலேயோ சொந்த தொழிலையோ கல்யாண வாழ்க்கையிலையோ படிப்புலையோ வளர்ச்சியிலையோ எல்லாவற்றிலுமே அவர்கள் அடுத்த படிக்கட்டுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கடகத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளின் மூலமாக மிகப்பெரிய நல்லது நடக்கும் பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய சொத்து பத்துகள் இதுவரைக்கும் பங்குவாக பிரிக்கல பட்டா கூட வாங்காம இருக்கு இப்படிப்பட்ட நிலைகளில் ஏதோ கிடக்கு அப்படின்னு விட்டுட்டு போன சொத்து பொத்துகள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் முறையாக பங்கிடப்பட்டு உங்கள் பெயருக்கு மாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிலும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல இந்த குரு பகவான் அவருடைய ஒன்பதாம் பார்வையாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு கணவன் மனைவி குடும்ப உறவுகள் பொதுவாகவே கடகராசிக்காரங்க ரொம்ப அன்பானவங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப கடமையாற்றக்கூடியவங்க ஆனால் கொஞ்சம் யூகோ பிடிச்சவங்க அதில் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இது பொருந்தும் அப்போ ஆண்களுக்கு சொல்லுகிற போது எல்லாம் தான் செய்கிறல்ல இனிமேல் என்ன செய்யணும் இப்படின்னு வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் தான் தெரியும் இது மட்டுமல்ல வாழ்க்கை இதுவும் பக்கத்தில் இருக்குது இதையும் செய்தால் தான் மனமகிழ்ச்சி கிடைக்கும் மனைவி சிறப்பாக இருப்பால் நல்ல இப்படிப்பட்ட ஒரு உணர்வு பூர்வமான வாழ்க்கையை துவக்கிக் கொள்ளுகிற வாய்ப்புகள் எல்லாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு மனைவிக்கும் கணவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு பாலம் என்பது மிகைப்படுத்தப்படும் இன்னும் சொல்ல போகணும்னா நீண்ட நாட்கள் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு ரெண்டு பேருக்கும் ஒத்து போகலை போன வருஷம் பிரிஞ்சிட்டோம் டைவர்ஸ் தான் போனோம் ஆனால் இப்போ என்னமோ கொஞ்சம் மனசு மாறுது ரெண்டு பேருக்கும் ஒன்று சேர்ந்துக்கோங்க நல்லா இருப்பீங்க அதுபோல் நீண்ட தூரம் தொழிலுக்காக பிரிஞ்சுருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் வரும் இப்படி இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பம்சங்களை இந்த குரோதி வருடத்திலே புத்தாண்டில் தமிழ் புத்தாண்டில் இந்த பூரா நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதேபோல் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பகை எப்போது போன வருஷம் போறாகுமே இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்க ஒன்றா உட்காடுறாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அன்பாக பண்பாக சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக பெற்ற தாய்க்கு இதை விட மகிழ்ச்சி என்ன இருக்குது இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் மனமாற்றங்கள் குடும்பத்திற்குள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடத்தில் கேது இருக்கிறார் இந்த கேது பகவான் மூன்றாம் இடத்துலேருந்து சில குழந்தைங்க என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா என்னை அந்த கிளாஸுக்கு சேர்த்து விடு இங்கே உண்டியை விடு நான் அதை கற்றுக்குறேன் இதை கற்றுக்கிறேன் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிடுவாங்க ஆனால் எதையுமே உருப்படியாக முடிக்க முடியலை இப்படி திண்டாடி கொண்டிருந்த காலச்சூழல் போய் எதையாவது ஒன்று பிடிச்சோமா அதில் கற்றுக்கிட்டோமா பாஸ் பண்ணோமா வெளியில் வந்தோமா இப்படிப்பட்ட காலச்சூழல் கண்டிப்பாக உண்டு குறிப்பாக இளைஞர்களாக இருக்கக்கூடிய கல்வி சார்ந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த கடகராசிக்கார பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்குது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பரீட்சைகளில் பாஸ் பண்ணலாம் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கலாம் படித்து முடிச்சிட்டு வேலை கிடைக்கல நல்ல வேலை கிடைக்கல எதிர்பார்த்த வேலை கிடைக்கல இப்படியெல்லாம் தடுமாறி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை வாய்ப்பு பார்க்கின்ற வாய்ப்புகள் தூரதேசத்து பயணங்கள் புதிய அனுபவங்கள் கல்யாணம் வீட்டுக்குள்ள நகனட்டு வாங்கிறது கூடி கொண்டாடுறது சிறப்பான வாழ்க்கை இப்படி பல ரூபங்களில் இந்த சித்திரை மாதம் குரோதி வருடம் என்று சொல்லக்கூடியது கடகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பேராற்றலோடு பேர் அருளோடு தெய்வ அருளோடு மிகச்சிறப்பாக உடல் நலத்தோடு நல்லபடியாக சீரம் சிறப்பமா உத்தமமாக அமைய போகுது பார்த்து கொண்டாடி மகிழ்வதற்கு ரெடியாக இருங்க சித்திரை மாதம் உங்களுக்கு சிறப்பாக துவங்கும் நோ டவுட் சிம்மராசினியர்களே இந்த சிம்மராசிக்காரங்களை இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் எப்படிப்பட்ட நல்வாய்ப்புகளை வழங்கும் ஒரு பயம் ஏழாம் இடத்துல சனி இருக்குதே சார் கண்டகசினு சொல்கிறாங்களே சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்குறீங்க ஏழாம் இடத்துல சனி இருப்பது என்னமோ உண்மைதான் உங்களோட அடிப்படை ஜாதகம் ஒரு பக்கத்தில் இருக்கு மற்ற கிரக எல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்குது ரொம்ப பயப்பட தேவையில்லை இருந்தாலும் சில பேர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க ரொம்ப பொறுப்பான பதவியில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடியவர்கள் ரொம்ப புகழோடு பேராற்றலோடு ரொம்ப பிரபல்யமாக வாழக்கூடியவங்க இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த குரோதி வருடத்தில் சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் சனீஸ்வர பகவான் இருக்கின்ற இடத்தை கடுப்பதில்லை பார்க்கின்ற இடத்தை கடுக்கின்ற பலமுடையவராக இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனீஸ்வர பகவான் கும்பத்தில் இருந்து கொண்டு மிக அதிக ஆற்றலோடு கூடிய நல்ல ஸ்ட்ராங்காக உட்கார்ந்து அவர் ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறார் அதனால் இது எல்லாருக்கும் பொருந்தறதில்லை வயசானவங்க ஏற்கனவே கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டவங்க கொஞ்சம் உடல்நலம் குண்டி இருப்பவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்குமா அலைஞ்சவங்க இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிருக்கோன்னு சொல்கிறவங்க இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் சற்று முன்னெச்சரிக்கை எடுத்துக்கோங்க இன்னொன்று சொல்கிற சனீஸ்வர பகவான் சொன்ன உடனே உடனே உங்களை வந்து எல்லா லெவல்லேயும் கெடுத்துருவாருங்கிறதெல்லாம் இல்லை சனி கொடுக்க யார் தடுப்பார் என்று சொல்லக்கூடிய நல்ல பலன்களும் உண்டு தான் அவருக்கு சனி ஈஸ்வரப்பட்டம்னு பேர் நியாய தர்மத்தோடு பலன் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் ஆற்றிய வினைக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்கக்கூடியவங்க எப்படி ஒரு இப்போ குழந்தை வந்து பரீட்சை பேப்பரில் நல்லா பரிட்சை எழுதியிருந்தால் மாத்தியார் நல்ல மார்க் போடுவாரோ அதே மாதிரி இந்த சனீஸ்வர பகவான் நீங்கள் செய்த காரியத்திற்கு நீங்கள் நல்லது பண்ணியிருந்தால் அந்த நல்லதுக்கு தகுந்த நல்ல பலன்கள் ரிசல்ட்டு கொடுப்பார் தெரியாதனமாக தப்பு பண்ணிட்டேன் சார் அந்த நேரத்தில் பண்ணிட்டேன் ஏதோ தெம்பு இருந்தது இப்போ மாட்டிக்கிட்டேன்னு அப்படிங்கிறவங்களுக்கு அதை பனிஷ்மெண்ட்டையும் கொடுப்பார் இப்படிப்பட்ட நிலைகளில் இந்த சனி பகவானை பொறுத்தளவு ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறீங்க அவர் எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி மருந்தை சாப்பிட்டுக்கணும் ஒரு உணவு பழக்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்களோ அந்த மாதிரி முறையான உணவு பழக்கம் இந்த உணவு பழக்கம் என்பது கூட பொதுவானதுக்கு ஒத்து வராது உங்கள் உடம்புக்கு எப்படி ஒத்து வருமோ அப்படிப்பட்ட ஒரு உணவு பழக்கம் இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த குரோதிவரிடம் இந்த சனி பகவானை பற்றி நீங்கள் பயமே கொள்ள வேண்டாம் அதற்காகத்தான் இவ்வளோ விளக்கம் சொல்றேன் இப்போ இதை கேட்டுட்டு பயப்படாதீங்க அதே போல் நல்லது என்ன கேட்க போனீங்கன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த குரு பகவானுக்கே ஒரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தனாதிபதி அப்போ தனாதிபதியே தனஸ்தானத்தை பார்த்து கொண்டு இருந்தால் இப்போ பேங்க்குக்கு போகிறீங்க ஒரு செக்கு கொடுக்குறீங்க உங்களுக்கு பணம் கிடைக்குது அந்த பேங்க்கில் நீங்களே கேசியராக இருந்தீங்கன்னா இல்லை சார் அது ஊரா மணம் தானே நம்ம எப்படி எடுத்துகிட்டு வர முடியும் அது நம்ம வாஸ்தவம் தான் ஆனால் பணத்தை பார்க்கின்றது அனுபவிக்கிறது அதில் கொண்டாடுறது அப்படிங்கிறது இப்போ நகைக்கடையில் வியாபாரம் பண்ணுறவங்க தினசரியும் தான் நகையை பார்க்குறாங்க அது ஒரு மகிழ்ச்சி தானே நான் தங்கம்னா என்ன அது தொட்டு பார்க்கறது எப்படின்னு தெரியாது எப்படி ஆனால் அது கூடவே இருக்கிறது எப்படி இப்படிப்பட்ட இந்த குருபகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிற காரணத்தால் தனாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த வருடத்தில் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக மாற்றங்கள் முன்னேற்றங்கள் பொருளாதாரத்திலே மாற்றங்கள் அதாவது இந்த பஞ்சம் பசி பட்டினி கொடுமை துக்கம் துயரம் தரித்திரங்கள் இப்படியெல்லாம் ஒரு வகையராவா சொல்லிக்கிட்டு வருவாங்கல்ல இதுல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் நான் படிச்சுட்டு சும்மா இருக்கேன் சார் ரொம்ப நாளா ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த வருட பிறப்பு என்று சொல்லக்கூடியது நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்களே கொஞ்சம் இப்போ உஷாராகி இல்லை இந்த படிப்பு பத்தாது இந்த இதையும் சேர்த்து படிச்சிக்கிட்டா நமக்கு உடனே வேலை கிடைக்கும் இப்படின்னு யாரோ சொன்னதெல்லாம் போய் இப்போ நீங்களாகவே புரிந்து கொண்டு அந்த படிப்பை கற்றுக்கொள்ளுகின்ற அந்த படிப்புக்கு தகுந்த விஷயத்தை டீல் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு புதுசாக வேலைக்கு போகிறதுக்கு உண்டான தகுதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் வருவீங்க அது கண்டிப்பாக இந்த புது வருடம் பிறந்த பிற்பாடு கிடைக்கும் அதே போல் இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்தை மட்டும் பார்த்துடல ரெண்டாம் இடம்னு எடுத்துக்கிட்டாலே குடும்பம் தானே குடும்பம் தனம் வாக்குன்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் உங்களோட பேச்சு அல்லது உங்களோட நடவடிக்கை மற்றவரோட ஒத்து போகலை எனக்கு இன்னார பிடிக்காது இன்னாரோட ஒத்து போகாது அந்த கேரக்டர் எனக்கு தேவையில்லை இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு ஒதுங்கி நின்று வாழ்ந்த உங்களுக்கு இப்பொழுது எல்லோரும் நல்லவங்க தான் அப்படின்னு இணைச்சிக்கிட்டு ஓடுகின்ற ஒரு வாய்ப்புக்கள் எல்லாம் உங்களுக்கு மன அளவில் தோன்றும் அதே போல் குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப காலமாக கல்யாண வயதில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணத்து மேலே நம்பிக்கை வரல இல்லை கல்யாணம் என்ன சார் வாழ்க்கை எத்தனையோ இருக்கு வாழ்க்கை இந்த உலகத்தில் ஏன் கல்யாணம் கல்யாணம் இப்படி என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் கூட இல்லை இல்லை நான் இப்போ செட்டில் ஆகணும் இனிமேல் சீக்கிரமாக செட்டில் ஆகிடணும் இப்படிப்பட்ட எண்ண ஓட்டத்தோடு குடும்பத்தார்களுக்கு இயைந்து ஒத்தாசை பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுகின்ற பார்த்து கொள்ளுகின்ற அற்புதமான காலச்சூழலெல்லாம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்த்தவர் மட்டும் இல்லாமல் இந்த பாட புத்தகத்தை சுமந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்கு அதில் ஒரு தெளிவு கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல படிப்பு வர ஆரம்பிக்கும் ஞாபக சக்தி வளரும் பெற்றோர் உற்றார் உறவுகள் முன்னோர்களை மதிக்க துவங்கும் ஆசிரியருக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய உறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் டீச்சர்ஸ் பார்த்து ஒரு குழந்தையை கொண்டு வர நினைச்சா கொண்டு வந்துட முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த சிம்ம ராசி பிள்ளைகளுக்கு நல்ல டீச்சர்ஸ் கிடைக்கக்கூடிய நல்ல குரு கிடைக்கக்கூடிய இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய இருக்கு அதே போல் நான்காம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நான்காம் இடத்தை குரு பார்க்கறதுனால வீடு மனை வாசல் வாங்க துடிக்கிறவங்களுக்கு வீடு மனை வாசல் வாங்கலாம் ரொம்ப நாளமாக வந்து நான் ஒரு வீடு வாங்க ஆசைப்பட்டேன் இப்போதான் அது சாத்திய குராக சார் குரு பத்தில் இருந்தால் தப்பு இல்லையா சார் அப்படின்னு கேட்டால் பரமகுரு பத்தில் வர பதவிகள் பறிப்போகும்னு சொன்னது பொதுவான செய்தி உடனே உங்களுக்கு வேலை வாய்ப்பு போயிடும் அப்போ வீட்டை வாங்கிட்டு எப்படி லோனை கட்டுறது இப்படிங்கிற மாதிரி நீங்கள் நெகட்டிவான பாதையை மட்டுமே சாதகமாக நமக்கு வந்துடும்னு கற்பனை பண்ணி பார்க்கக்கூடாது ஆகினால் நான்காம் இடத்தை குரு பார்க்கறதுனால குறிப்பாக வீடு வாங்கிறது கார் வாங்கிறது வாகனம் வாங்கிறது நீண்ட தூரத்து பயணங்கள் போகிறது பெருமையாக வாழ்கிறது ருசியாக சாப்பிட்றது உடலாலும் உள்ளத்தாலும் இன்பமயமாக வாழ்கிறது இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களையும் இப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் அதுபோல் அந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது இளம் பிள்ளைகளின் கல்வி இந்த கல்வி ஸ்தானத்தை வித்தை ஸ்தானத்தை குரு பார்க்குற காரணத்தினால உங்களுடைய வித்தைகளில் மேம்பாடு கிடைக்கும் கணிதம் சார்ந்த கல்விகளிலே தெரிய முன்னேற்றம் கிடைக்கும் சில பேர் சீ எழுதுறேன்னு பரீட்சை எழுதுவாங்க நாலு வாட்டி அஞ்சு வாட்டி ஃபெயில் ஆயிடுவாங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த பரீட்சைகள் எழுதப்பட்டால் நிச்சயமாக பாஸ் பண்ண முடியும் அரியர் வச்ச பிள்ளைங்கள்லாம் இந்த காலத்தில் இந்த வருஷத்தில் பாஸ் பண்ணி வெளியில் வந்துடுவீங்க அது மட்டும் இல்லை நீண்ட தூரத்து பயணங்கள் கிடைக்கும் யாராவது நம்பி போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்வாங்க இப்படிப்பட்ட அனைத்து கோணங்கள்லையும் இந்த சிம்மராசி பிள்ளைகளுக்கு இந்த குரோதி வருடம் மிகப்பெரிய நல்ல விதமான முன்னேற்றங்களை காட்டுகிறது குறிப்பாக தாய்க்கும் பிள்ளைக்கும் இருந்திருக்கக்கூடிய ஒற்றுமைகள் நல்லா இருக்கும் இந்த உடல் அள அச அசதியெல்லாம் போய் ஒரு நல்ல சட்டம் போட்டு நல்ல புடவை கட்டி லட்சணமாக இருந்து தன்னை அலங்காரம் செய்து ஒரு மகாலட்சுமி மாதிரி ஒரு மகாவிஷ்ணு மாதிரி தன்னை மேம்படுத்திக் கொள்ளுகின்ற திறமைகள் எல்லாம் இதில் வர ஆரம்பிச்சிடும் இதை குறிப்பாக சொல்ல போகணும்னா பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்டவர்கள் கலைத்துறை சார்ந்தவர்கள் ஊடகவியலாளர்கள் இப்படிப்பட்ட அனைவருக்குமே இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருடத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைத்து கொள்ளுகிற வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதே போல ஆறாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஆறாம் இடம் என்பது ரொணம் ரோகம் சத்துரு இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமில்ல ஆறாம் இடம் என்பதுதான் ஒரு மனிதனுடைய கடினமான உழைக்கின்ற இடம் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெறணும்னா அடிப்படையாக யோகம் என்பது மட்டும் பத்தாது உழைக்கின்ற குணமும் உழைக்கின்ற எண்ணமும் உழைக்கின்ற திடமும் அதற்கான உடல் வாய்ப்புகளும் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல நீங்கள் புட்டப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வெற்றி பெறலாம் அப்படிப்பட்ட அந்த இடம்தான் இந்த ஆறாம் இடத்துல குரு பார்க்குறாரு ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால புதிய தொழில் துவங்குகிறவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அரசாங்கத்தின் உதவி கிடைக்கும் பேங்கில் லோன் கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் எதிர்பார்த்த இடத்துலேருந்து வரும் உங்களை விட வயதில் மூத்தவங்களுக்கு மூத்தவங்களால் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஏற்கனவே தொழில் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்திலே தொழில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் வாய்ப்புகள் வரும் புதிய உத்தியோக வாய்ப்புகள் வரும் புதிய இடமாற்றங்கள் கிடைக்கும் இப்படி இந்த ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது ரொணம் ரோகம் சத்துரு அழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ருணம் என்றால் நோய் சத்துரு எதிரிகள் கடன்கள் ஆக உங்களிடம் இருக்கக்கூடிய சத்துரு உங்க மனசு உங்கள் சோம்பேறித்தனம் உங்களுடைய இயலாமை இவைகளெல்லாம் வெளியேறி உங்களை ஒரு குதூகூலமான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் இந்த இரண்டாம் இடத்துல போய் கேத மறந்திருக்கிறார் அந்நிய பாசை பேசக்கூடியவர்கள் அந்நிய மொழி கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அந்நிய நாடுகளில் வாழக்கூடியவர்கள் அந்நிய மொழிகளில் வாழக்கூடியவர்கள் இப்படி எல்லாருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு நல்ல ஆளுங்களோட சப்போர்ட் கிடைக்கும் இறைவன் அருள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக தீராத வியாதிகள் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு மருத்துவரின் உதவினால் மருந்தால் வியாதிகள் தீர்க்கப்படும் குறிப்பாக இஎன்டி ப்ராப்ளம் கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் ஏற்பட்டாலும் அதற்கும் ஒரு மருந்து கிடைச்சி தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வயதானவர்கள் பாட்டிமார்கள் தாய்மார்கள் இருந்தால் அவங்க கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் திடமாக தனது வேலையை தானே பார்த்துக்கலாங்கிற மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் உண்டு எட்டாம் இடத்தில் ராக இருக்கிறதுனால இளம் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவி இப்போதான் கல்யாணம் ஆச்சு ஒரு வருஷம் கூட ஆகலை அவசரப்பட்டு சண்டைகிண்டை போட்டு கருத்து பேதங்கள் வந்து இன்னார் சொன்னாங்க உடனே பற்றி இப்படித்தான் நான் தான் பார்த்தனே இப்படின்னு கற்பனை பண்ணி எங்கேயோ கேட்டதையெல்லாம் கொண்டு வந்து குடும்பத்துக்குள்ளே வச்சு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையை கெடுத்துக்காதீங்க இளம் தம்பதிகள் நல்லபடியாக இந்த வயதில் நீங்கள் எப்படி இருக்கணுமோ அந்த வாழ்க்கை பாதையை பார்த்து பயணப்படுங்கள் அதற்கு பகவான் ஒத்துழைப்பார் பிரம்மாண்டமான வாழ்க்கை பாதையை நோக்கி பயணப்படுகின்ற வாய்ப்புகளும் இதில் கிடைக்கும் நிச்சயமாக உங்கள் தகுதிக்கு விட கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் சண்டை சச்சரவுகளில் இறங்கி மனசைக்கு எடுத்துக்க வேண்டாம் இப்படியெல்லாம் இந்த குரோதி வருடத்தில் ஏராளமான நன்மைகளையும் ஏராளமான நல்ல பலன்களும் இருக்கிறதுனால குறிப்பாக சொல்லணுன்னா வாலிபு வயது உழைக்கின்ற பருவத்தில் இருப்பவர்களுக்கு புது தொழில் துவங்க காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வெற்றிகரமான என்னால் முடியும் நானும் வாழ்ந்தேன் என்று மற்றவர்கள் உங்களை பாராட்டுகின்ற அளவிற்கு இருக்கக்கூடிய களச்சூழலை பார்க்கின்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த குரோதி வருடம் உங்கள் அடிப்படை ஜாதகமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா உண்மையாகவே நல்ல முன்னேற்றம் இருக்குது சந்தோஷமாக இருங்கள் பார்க்கலாம் கன்னிராசினியர்களே கன்னிராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்பது உண்மையாகவே ஒரு ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றால் அதுதான் உண்மை ஏனென்றால் இந்த கிரக சஞ்சாரங்களில் அநேகமாக இந்த வருடத்தில் உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் அதிகம் உங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதற்கு தகுந்த மனம் எண்ண ஓட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துடும் ஏன்னு கேட்டிங்கன்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு முதல்ல சொல்ல வேண்டிய செய்தி இந்த வருஷம் பிறந்த பதினெட்டாவது நாள்லேயே குரு பயிற்சி அடைந்து எட்டாம் இடத்தை விட்டு விட்டு ஒன்பதாம் இடத்தில் வந்து அமர்கிறார் இந்த ஒன்பதாம் இடத்துல குரு வருகிற காரணத்தினால பொதுவாக ஒரு பழமொழியே உண்டு ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு இருந்தால் போன இடத்துல ராஜாவாயிடுவான் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறது உண்டு அப்போ இது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இயலாமையில முடியல என்னால் என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு எங்கேயாவது போயிருந்தீங்கன்னா அந்த போன இடத்துல நீங்க ஜம்முன்னு உட்கார்ந்துருவீங்க வாய்ப்புகள் வந்துடும் இப்படி எல்லாம் சொல்லப்படுகிற செய்திகள் உண்டு அந்த அடிப்படையில் இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மிக அபூர்வமான சிறப்பான நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிற்பாடு உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அரிய பொக்கிசமாக நினைத்துக்கொண்டு இதை நீங்கள் வளப்படுத்தி சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கு முயற்சித்தால் போதும் வெற்றி கிடைக்கும் இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய முதல் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மனசு சரியில்லை என்ன பண்ணுறது சார் ராகு தசையில் நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேனே இது வரைக்கும் ராகு தசையில் நடந்திருக்கு இந்த அஸ்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்து வாலிப வயசாக இருந்தால் கட்டாயமாக ராகு திசையில் மாட்டப்பட்டிருப்பீங்க அப்போ இந்த ராகு தசையில் மாட்டிப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு என்ன பண்ணுறது இப்படியெல்லாம் நீங்கள் தளர்ந்து போய் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இந்த உலகமே நம்மளை கலட்டி விட்டுருச்சு யாருமே உதவி செய்யலை எல்லோரும் நம்மளை அட்வைஸ் பண்ணுறான் குறை சொல்கிறானே தவிர யாரும் சாதகமாக இல்லை ஏன் இப்படி பெத்தாங்களே நமக்கு உற்ற உற்றார்களா உறவுகளா சாதகமாக இல்லையே எப்போ பார்த்தாலும் என்னை கரிச்சு கொட்டுறாங்களே இப்படி மனவேதனை பட்டு வெம்பி போயிருந்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளை அத்தனை பேர்களுக்குமே இந்த வருடம் இந்த குரோதி வருடம் ஒரு முத்தாய்ப்பாக நீங்கள் வளர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிப்பட்ட காலச்சக்கரம் காலச்சூழல் வரும் உங்களுடைய சொந்த பலத்தை திறமைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றலை இந்த குரோதி வருடத்தில் கன்னிராசியில் பிறந்தவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இது சத்தியத்திலே சத்தியமா நடக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் ஜென்மத்தில் உங்கள் சந்திரனை பார்க்கறதுனால உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு களம் கிடைக்கும் நீங்கள் அறிவாளிகள் புத்திசாலிகள் ஞாபகமுடையவர்கள் ஞானிகள் இப்படிப்பட்ட வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு வயசு குழந்தையா இருந்தால் கூட அந்த குழந்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரங்களுக்கு போன வருஷம் எட்டுல குரு ஒன்றுமே நடக்க முடியல பத்தா குறைக்கிற ராகுதுசை இளம் பருவம் வேற எப்ப பார்த்தாலும் உடம்புக்கு பிரச்சனை தோல் வலிக்குது கழுத்து வலிக்குது முதுகு வலிக்குது இப்படிப்பட்ட எல்லா குறைகளிலிருந்தும் விடுபடுகின்ற வாய்ப்புக்களை இந்த வருடம் நீங்கள் சந்திக்கக்கூடிய காலச்சக்கரம் இருக்குது பயன்படுத்துங்கள் இன்னொன்று இதே குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது உங்கள் சோம்பல் இதில் போயிடும் பொதுவாகவே கன்னிராசிக்கார பிள்ளைங்க கொஞ்சம் சோம்பேறிங்க தான் ஒரு இடத்துல உட்காந்துட்டோம் அப்படின்னா இன்னும் என்னென்னமோ வேலையை செய்யலாம் ஆனால் இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சாச்சு இல்லை போதும் நாளைக்கு பார்ப்போம் அப்படி என்று உங்களுடைய உத்தியோ உங்களோட உத்தியோகம் தொழில் இதுவாக இருந்தாலும் ஒத்திவைப்பு தீர்மானத்தை அழகா போடக்கூடிய பிள்ளைகள் இவர்கள் கூட இந்த வருடத்தில் அதை செய்யாம இப்போ முடிஞ்சு போச்சா அடுத்து என்ன பண்ணலாம் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போகக்கூடிய திட்டங்கள் தீட்டுவதில் மிக வல்லமை படைத்தவர்களாக வந்துடுவீங்க அதுபோல் மூன்றாம் இடம் என்பது உங்களை விட இளைய சகோதரர்கள் மூத்தோர்கள் உங்கள் குடும்ப நபர்கள் உற்றார்கள் உறவினர்கள் பழகியவர்கள் நண்பர்கள் பாலிய சிநேகிதர்கள் இப்படிப்பட்ட எங்கோ ஒருத்தட்ட பழகி வச்சிருந்தமே இவங்க எல்லாருமே உங்களுக்கு வேண்டியவர்களாக மாதிரி உறுதுணைகளாக வந்து தகவலை கொடுக்கறக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதுபோல் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடியது பயணங்கள் நீண்ட தூரத்துக்கு போறீங்களா என்ன பண்ணணும் எதுக்காக போகிறீங்க வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சா படித்து முடிச்சாச்சா வேலை கிடைச்சிருச்சா இப்படிப்பட்ட அனைத்திலும் உங்களுக்கு இந்த வருடத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இதன் மூலமாக பெயரும் புகழும் ஒரு பக்கம் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பணம் உங்களுக்கு கையில் வர ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் முதல் வாட்டி இப்போ தான் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்களோடு உங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அந்த காலச்சூழலும் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் அதில் எந்த குறைகளும் இல்லை இதே போல ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது பூர்வபுண்ணியஸ்தானம் பெத்தவங்க இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய சொத்துக்கள் சொத்துக்கள் மட்டும்தான அருளாசி ஆசிர்வாதங்கள் யாரென்று தெரியாதவள் சொல்லுகின்ற செய்திகள் நீண்ட தூரத்து தகவல்கள் வெளிநாட்டு பயணங்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய சொத்துகள் வாங்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக கல்யாணம் பண்ணிக்கிறது கல்யாணம் பண்ணினவங்களுக்கு புதுசாக குழந்தைகள் பெற்றுக்கிறது இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையாகட்டும் தொழில் வாழ்க்கையாகட்டும் பொருளாதாரமாகட்டும் எல்லாவற்றிலுமே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு நியதி உண்டோ ஒரு வயதுக்கு தகுந்த ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு பாதையில் நீங்கள் வளரக்கூடிய வாய்ப்புகளை இந்த வருடத்தில் குரோதி வருடம் அற்புதமான வாய்ப்பாக உங்களுக்கு வழங்கும் இது போக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு கிரக சஞ்சாரம்னு சொல்ல போகணுன்னா உங்களோட சனி பகவான் இந்த சனீஸ்வர பகவான் ஆறாம் பாவாதிபதி ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்தில் போய் கிரகம் அமர்வது என்பது மிகப்பெரிய ஒரு பலம் எதிரிகளை வென்று காட்டலாம் நோய்களிலிருந்து விடுபட்டு வரலாம் கடன் பஞ்சம் பசியிலிருந்து விடுபடலாம் எதிரிகளை வீழ்த்தலாம் காதலாறாம் இடத்தில் கடினமாம் தீக்கோள் நின்றால் அப்படின்னு ஒரு பாடலே உண்டு அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு புறப்பட்டு சென்றால் உங்களால் ஆற்றுகின்ற பணிகள் ஏராளம் இதற்கு என்ன உதவி வரும்னு கேட்டால் தெய்வ அருள் உங்களுக்கு தானாக கிடைக்கும் உங்களோட முன்னோர்கள் யாரோ தாத்தா பாட்டி இறந்து போனவங்க அந்த ஆசிர்வாதங்கள் அந்த ஆத்மாக்களின் துணை என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலத்தில் இயற்கையாக நீங்க எல்லாவற்றையும் நம்பணும் ஒரு எல்லாரும் ஒரு பசுமாட்டை வணங்குறாங்க அப்படின்னா அது பைத்தியக்காரத்தனம் சொல்லாமல் முடிஞ்சால் நீங்களும் பண்ணி பாருங்க இதன் மூலமாக எப்படிப்பட்ட பேராற்றல் உங்களுக்கு வருதுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சில குடும்பங்களில் பிள்ளைகள் குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஐந்தாம் பாவாதிபதி ஆறாம் இடத்தில் அமர்கிற காரணத்தால் குழந்தைகள் ஐந்தாம் இடம் அவர்கள் ஆறாம் என்றால் அவர்கள் உழைப்புக்காக அவரோட பொழப்புக்காக உங்களை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகிறது நீண்ட தூரத்துக்கு போகிறது எங்கேயாவது போயிருந்து தங்கள் வாழ்க்கை பாதையை கவனிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஆரம்பம் முதல் துவக்கம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய வீட்டு பிள்ளைகள் நடத்துவதை நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும் இதையும் நீங்கள் ரசித்து அதற்கு அனுமதி வழங்கியே தீரணும் அப்படிப்பட்ட அமைப்பு மட்டுமில்லை ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணணும்னு வீட்டில் நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் சொல்கிற போது பண்ணலாம் இப்போ என்ன அவசரம் இப்படியெல்லாம் அதை ஒத்தி போட்டு வந்திருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இனிமேல் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் இனிமேல் செட்டிலாகிடலாம் அதான் தொழில் வந்துருச்சு இல்லை அதான் வேலை வந்துருச்சு இல்லை அதான் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன்ல இனிமேல் எனக்கு கண்டினியூவாக வருமானம் வரும் நான் பொழைச்சிக்குவேன் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் வலிமை பெற்று நீங்கள் திருமணம் செய்வதற்குண்டான வாய்ப்புகளையும் எண்ணங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசாக சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏழாம் இடத்துல போய் ராகு இருக்கிறதுனால இது வரைக்கும் ஒன்றுமே வராமல் இருந்தது நான் தேடி தேடி தெரிஞ்ச இப்போ பார்த்தா இவ்வளவும் பண்ண முடியுமா என்னால் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து முன்னாடி விழுகுது இதை எதில் எடுத்துக்கிறது எதை தவிர்க்கிறது எதையும் தவிர்க்க வேண்டாம் என்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்டு எல்லாவற்றையும் வரவு வைத்து கொண்டு சுமக்க கற்றுக்கொள்ளுங்கள் உறுதியாக இந்த சுமை என்பது உங்களுக்கு மிகப்பெரிய சொர்க்கத்தை காட்டி கொடுக்கும் அந்த அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் இந்த ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது கன்னிராசிக்காரங்களுக்கு குரோதி வருஷத்தில் மிகப்பெரிய பெரிய பிரம்மாண்ட ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதே போல கேது பகவான் ராசியில் உட்காந்துருக்கிறார் கேது ராசியில் இருந்துட்டால் உண்மையை சொல்லி கொடுப்பார் உறக்க சொல்லிக் கொடுப்பார் தத்துவங்களை புரிய சொல்லுவார் இறையவர்களை புரிய வைப்பார் இதில் பொய் என்ன உண்மை என்ன நிஜம் என்ன என்ன கற்பனை என்ன நிஜம் என்ன இப்படிங்கிற தத்ரூபமான விஷயங்களை உணர்வதற்குண்டான ஒரு மென்டாலிட்டி ஒரு ஞானம் என்பது உங்கள் மனசுக்குள்ளே தோணும் அப்போ இந்த இடத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இப்படிங்கிற பல ரூபங்களில் உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுகின்ற விதத்தில் இந்த வாழ்க்கை என்பது புதிய பரிணாமத்தை தொடக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க தாராளமாக இதில் ரெட்டிப்பு வருமானம் பார்க்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் புத்தியை பயன்படுத்தி சம்பாதிக்கிறவங்க ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்க ஒரு மாதிரி ஆனிட்ராக இருக்கக்கூடியவங்க அட்வொகேட்டாக இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட புத்தி சாதுரியத்தால் வாழக்கூடியவர்களெல்லாம் இந்த வருடத்திலே மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான வளர்ச்சி பெயர் புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து இத்தனைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணமாகி கல்யாணம் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் ஆண் பிள்ளை வேணும்னு கேட்டவங்களுக்கு டெஃபினட்டாக ஆண் பிள்ளை பா பாக்கியம் கிடைக்கும் இப்படியும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கை பர்சனல் வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை பப்ளிக் லைஃப் நீங்கள் என்ன பண்ணணும் எங்கே இருக்கணும் எல்லா ஆசைகளையும் நிர்வா தீர்மானித்து கொள்ளக்கூடிய மிக அருமையான சகாப்தத்தை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த குரோதி வருடத்தின் கிரக சஞ்சாரங்களில் நீங்கள் அருமையாக பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறீர்கள் இதற்கு போல உங்களுக்கு பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜ கிரக சஞ்சாரங்களும் ஒத்துழைக்கிற பட்சத்தில் மிக சிறப்பாக இந்த குரோதி வருடத்தை கன்னிராசிக்காரர்கள் மிக சிறப்பாக வளர்ந்து காட்டுவீர்கள் அதில் நோ டவுட்டு வாழ்க வளமுடன் துலாம் ராசி இந்த துலா ராசி பொறுத்தளவு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு ஒரு பக்கத்தில் சொல்லலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் சொல்லணும் அப்போ இந்த ரெண்டையும் தனித்தனியாக யோசிக்கிற போது என்ன காரணம்னு கேட்டால் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே உங்களுடைய சனீஸ்வர பகவான் மிக சிறப்பாக மிக பெரிய பலத்தோடு திரிகோண பலம் பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று அற்புதமாக வீற்றிருக்கிறார் அப்போ ராசிக்கு நான்குக்கும் ஐந்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு யோகாதிபதி அவர் சொந்த வீட்டில் மிக சிறப்பாக அமர்ந்திருக்கிற போது நிச்சயமாக இந்த வருடத்தில் நீங்கள் நிறைய சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதுவரைக்கும் போன வருஷத்தில் நடக்காமல் போனது கிடைக்காம போனது நட்டப்பட்டு போனது பேரு கட்டு போனது கொடுக்கல் வாங்கலில் முடிஞ்சு போனது இப்படி நிறைய தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருந்தவர்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய உன்னதமான முன்னேற்றத்தை சந்திக்க முடியும் அதற்கு இந்த சனீஸ்வர் பகவான் உறுதியாக உதவி செய்வார் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் கண்டிப்பாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நிச்சயமாக சனி மகாதை நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது துளாராசியில் பிறந்திருக்கக்கூடியவங்க ஒரு வாலிப வயதுக்காரங்களாக இருந்தால் அநேகமாக சனி மகாதையில் தான் இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அந்த சனீஸ்வர பகவானே இப்பொழுது ஐந்தாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால உறுதியாக உங்களை பொறுத்தளவு நினைத்த காரியத்தை நடத்தி கொள்வதற்குண்டான மன எண்ண ஓட்டங்களும் சுற்றுப்புறச் சூழலும் மக்கள் பலமும் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த சனீஸ்வர பகவான் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக இந்த இரண்டாம் இடத்தை பார்க்குற காரணத்தினால இந்த அண்ணன் தம்பி சொந்த மன்றங்கள் உற்றார் உறவுகள் பங்கு பாகங்கள் நீண்ட நாட்களாக வழக்கு வியாஜியங்களாக இருக்கக்கூடியது கொடுக்கல் வாங்கலில் உட்காந்து பேசி தீர்மானித்து பிரச்சனையை க்ளோஸ் பண்ணக்கூடியது இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதில் நீங்கள் விட்டு கொடுத்தாவது கொஞ்சம் உங்களை அவங்க தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல விட்டு கொடுத்துட்டு வெளியில் வாங்க விட்டு கொடுத்தவங்க கெட்டு போகிறதில்லைங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதுபோல் அந்த சனீஸ்வர பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால சில பேர்களுக்கு புதிய கடன் பட வேண்டிய கட்டாயங்கள் வரும் இந்த கடன் வாங்குறது அப்படிங்கிறது தப்பு இல்லை எதுக்கு வாங்குறோங்கிறத பொறுத்து தான் திருப்பி கட்ட முடியும் அதனால் கடன் படுவது தவறில்லை அதை ஒரு சொத்தாக மாற்றுறதுக்கோ வீட்டை கட்டுறதுக்கோ இல்லை தங்கமாக வாங்கிறதுக்கு இல்லை தொழிலில் போடுறதுக்கு இப்படிப்பட்ட நிலைகளிலே உங்களுடைய கடன் உயர்வது என்பதை நீங்கள் பயமே கொள்ள வேண்டாம் உறுதியாக நீங்கள் கடனை கட்டி முடிக்க முடியும் அதிலே இந்த சனீஸ்வர பகவான் கும்பத்தில் இருக்கிற வரைக்குமே கடன்கள் என்பது பாதுகாப்பானதாக இருக்கும் அசிங்கப்படுத்தக்கூடிய கேவலப்படுத்தக்கூடிய நிலைகளுக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகாது அதே போல் உங்களுக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது கணவன் மனைவி குடும்ப உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய இடம் இதில் யாராவது ஒருத்தருக்கு கொஞ்சம் உடல்நலம் பாதிக்குது இல்லை ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது என்னமோ ஏதோ நடக்குதுங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு அமைதி இல்லை இப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்து பேசுங்க என்ன ஏதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் சில பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜீரண கோளாறுகள் இந்த பெண்களுக்கென்று வரக்கூடிய மாதத் தொல்லைகள் இப்படிப்பட்ட துயரங்கள் எல்லாம் கூட கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதை முறையானபடி தவறாமல் மருத்துவர் சொன்ன பாதையில நீங்கள் அதை படப்பிடிச்சு உங்களோட உடல்நலத்துல கவனம் எடுத்துக்கிட்டோம் இன்னும் சில பேர்களுக்கு வயதானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை கண்களில் கோளாறு இந்த கேட்ராக்ட் பண்ணுறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இதெல்லாம் கூட கொஞ்சம் வரக்கூடியதாக இருக்கும் ஆனாலும் இவைகள் எல்லாவற்றையும் கடந்து முடிந்து வெளியில் வந்து நீங்கள் சிறப்பான வாழ்க்கை பாதையை சந்திக்க முடியும் என்ற இடத்துல கண்டிப்பாக இருப்பீங்க பயப்படாதீங்க அதே போல் இந்த இரண்டாம் இடத்தை சனி மட்டும் பார்க்கலை குரு பகவானும் பார்த்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அட்டம குரு என்று சொல்லக்கூடிய நிலைகள் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிநாதனுடைய சுக்கரன் வீட்டில் அமர்ந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதே இரண்டாம் இடத்தை தான் சனியும் பார்க்கிறார் அப்போ குரு பார்வை என்பது அந்த இடத்த ஒரு மாதிரியே செழிப்பாக கொண்டு வரக்கூடிய கட்டாயத்தை கொடுக்கும் பழைய துன்பங்கள் துயரங்கள் கடன்கள் கெட்டப்படுவது இப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் சிக்கு முளைத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த புது வருடம் குரோதி வருடம் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு சில நன்மைகளையும் கொடுக்கும் மூச்சு விடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அதை கொண்டுட்டு போகிற வாய்ப்புகளும் வரும் அதே போல் அந்த குரு பகவானை பொறுத்தளவு ரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டு சில குடும்பங்களில் கல்யாண வாய்ப்புகள் கிடைக்கும் இளம் பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்புகள் இளம் பிள்ளைகளுக்கு குழந்தை பேர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நீண்ட தூரத்து பயணங்கள் புதிய சொத்து வாங்குறது இன்வெஸ்ட் பண்றது கல்வி நிலைகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மிக உற்சாகமாக தங்களை வளர்த்துக்கொள்ளக்கூடிய சிந்தனைகள் சோம்பலை விட்டுவிட்டு விட்டு சுதந்திரமாக அவர்களுடைய வேலைப்பாடுகளை கவனிக்கக்கூடிய ஆற்றல் இப்படி யாரும் கவனிக்காவிட்டாலும் கூட நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு சிறப்பான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு அதே போல் இந்த சனி பகவான் என்ன பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பார் பொதுவாக துளாராசிக்கு பதினோராம் இடம் என்பது பாதகஸ்தானம் அப்போ உங்களை விட இப்படி சொல்லலாம் உங்களுக்கு பகையாளிகள் போட்டியாளர்கள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தொந்தரவு பண்ணுறதுக்குன்னு இருக்கிறான் நம்ம ஒரு கடை போட்டால் பக்கத்தில் அவனும் போட்டுடுறான் இப்படின்னு இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு போட்டியாளர்களை வென்று காட்டக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சனீஸ்வரம் பகவான் உங்களுடைய எதிர்ப்பாளர்களை அகற்றி தள்ளக்கூடிய வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறார் நிச்சயமாக ஒரு பெருத்த யோகம் கிடைக்கும் போட்டிகளிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உறுதியாக லாபம் என்று சொல்லக்கூடியது உயரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு உற்சாகமான பண பல முன்னேற்றங்கள் எல்லாம் இதில் வர ஆரம்பிக்கும் அதுபோல் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது வீட்டில் மூத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சில சுத சுப செய்திகள் கிடைக்கும் வருஷத்தின் ஆரம்பமே பதினொன்று கூட சூரியன் உச்சம் பெற்றம் வருகிறார் ஏழாம் இடத்தில் போய் உச்சம் பெறுகிறார் மனைவி மூலமாக கணவனுக்கு கணவன் மூலமாக மனைவிக்கு ஒரு பெரிய ஆதரவான ஒரு சூழல் ஏற்பட்டும் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் குடும்பத்தில் கிடைக்கும் எதிர்பாராத பொருள் வரவு நீண்ட நாட்களாக வராத பணத்தை வரவு வைப்பது செய்கின்ற தொழிலே நல்ல முன்னேற்றம் அதிலும் குறிப்பாக இந்த பெட்ரோல் பங்க் நடத்துகிறவங்க டீசல் பங்க் நடத்துறவங்க கம்பி வாங்கி வைக்கிறவங்க இரும்பு வியாபாரம் பண்றவங்க ஹார்ட்வேர் ஸ்டோர் பண்றவங்க ஏற்றுமதி பண்றவங்க இந்த நிலத்திலிருந்து தோண்டி எடுக்கக்கூடிய பொருட்களை விற்கக்கூடியவர்கள் நீர் வியாபாரம் பண்றவங்க விவசாயம் பண்ணுறவங்க இயற்கையை பயன் பயன்படுத்திக்கிட்டு சம்பாதிக்க துடிக்கிறவங்க இப்படிப்பட்ட அனைவர்களுக்குமே இந்த குரோதி வருடம் என்பது உங்களுக்கு மிகச் சிறப்பம்சத்தை கண்டிப்பாக சுட்டி காட்டும் அதே போல் இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய நான்காம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நான்காம் இடத்தை பார்க்கறதுனால புதிய வாகனங்கள் வாங்கலாம் வண்டியை மாற்றணும் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு போச்சு செலவு வந்துக்கிட்டே இருக்குது எதா புதுசாக ஒரு வண்டி வாங்கிடுவோம் இப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள் மாற்றி புதிய வண்டி வாங்கிறது புதிய இடங்களுக்கு போகிறது புதுசாக வீடு கட்டுறது மனை வாங்கிறது இப்படிப்பட்ட ஏதோ ஒன்று உங்கள் பேரில் பதிவு பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கூட உங்களுக்கு வரும் பயணங்கள் பண்ணி நீண்ட தூரங்களில் போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இதுவரைக்கும் வேலையில் இருந்த திட்டன் போயிடும் இப்போ ஒரு சுதந்திரமாக கான்ஃபிடெண்டாக இருந்து வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பேர்களுக்கு பதவி ப்ரமோஷன் கிடைக்கும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் இடமாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் நீங்களே உங்களுடைய திறமைகளை நல்ல இடத்துல ஒட்ட வைக்கிறதுக்கு கம்பெனி மாற்றுறது இடமாற்றங்கள் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புதுவத்து செய்தியாக நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அதேபோல் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது பெற்றோர் நலத்திலே மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும் இப்படி அநேக வழிகளில் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உண்டு இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆறாம் இடத்திலே ராகு மறந்திருக்கிறார் ஆறாம் இடத்துல ராகு இருந்தாச்சுன்னா எதிரிகள் இல்லை நோய்கள் இல்லை கடன்கள் இல்லை சட்டவிரோதங்கள் இல்லை கெட்ட சாவகாசங்கள் இல்லை கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லை ஒரு பரிசுத்த புருஷனாக இந்த உலகத்தில் நின்றிருந்து வேற்றிருந்து நீங்கள் காரியமாற்றி மகளக்கூடிய ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கிய பயணத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் வளர்ச்சிப் பாதையை கிரகத்து கிரகித்து கொள்ளக்கூடிய இப்படி அநேக நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்நியர்கள் யாரென்று தெரியாதவர்கள் முன்பின் பழகாதவர்கள் புதிதாக சந்திக்கக்கூடியவர்கள் இவர்கள் கூட உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது உத்தியோகத்தில் அல்லது சொந்த பிஸ்னஸில் ஒரு வாய்ப்பு கொடுத்து பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறதுக்கு உதவி செய்கிறது இப்படிப்பட்ட அநேக மாற்றங்கள் இந்த ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது மிக சாத்தியக்கூறுகளாக இருக்கும் ஆறாம் இடத்துல ராகு இருந்துட்டாலே எதிரிகளுக்கு பயப்பட வேண்டாம் பயணங்களுக்கு பயப்பட வேண்டாம் எந்த நேரத்தில் யாரை வேணாலும் சந்திக்கலாம் எதற்கும் பயம் கொள்ள தேவையில்லை எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்வதற்குண்டான சாத்தியங்கள் நாவன்மை இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும் இல்லை பன்னிரெண்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் அயன சயன புகழ் போக பாக்கியம்னு சொல்கிறது உண்டு நேரத்துக்கு சாப்பிட்றது நிம்மதியை தூங்குறது நல்ல ரெஸ்ட் எடுக்கிறது நல்ல விதமாக என்ஜாய் பண்ணுறது இறைவனுடைய அனுகூலத்தை பெற்றுக்கொள்றது வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்கிற ஒரு முழுமை மனப்பான்மை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்படி அநேக இட அ அமைப்புக்கள்ல இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு நல்ல முதிர்ச்சியான மனநிலைகளை கொடுத்து இரையாற்றலோடு நிறைய ஊர் உலகத்துக்கு சுற்றி பார்க்க போகலாம் தீர்த்தங்கள் நீராடலாம் இப்படிப்பட்ட கங்கை காசி ராமேஸ்வரம் அப்படிங்கிற பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிலையும் தமிழ் புது வருடமாக இருக்கக்கூடிய குரோதி வருடம் என்று சொல்லக்கூடியது இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கும் இதனூடாகவே நீங்கள் பிறந்த ஜாதகம்னு ஒன்று ஒன்று உங்களுக்கு உண்டு அதுலேயும் நான் சொன்னது மாதிரி நல்ல கிரக யோகங்களோடு தசாபுக்திகள் நடக்கிற பட்சத்தில் இந்த வருடம் மிக சிறப்பாக எல்லாவற்றையும் நீங்கள் தூக்கி கடைசிட்டு நம்பரும் இடத்துக்கு போகக்கூடிய அந்த அருளாற்றலோடு வெற்றி பெறுகிற வாய்ப்புகள் முழுமையாக உங்களுக்கு உண்டு பயமே வேண்டாம் சாதிக்கலாம் துணிந்து நில்லுங்கள் விருச்சகம் ராசினியர்களே இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கும் நீங்க வந்து நிறைய விட்டதெல்லாம் மீட்டெடுத்துக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய இரண்டு ஐந்தாம் பாவாதிபதி தனம் குடும்பம் வாக்கு பூர்வ உண்ணியஸ்தானம் அல்லது இறையாற்றல் குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வரவேண்டிய காசு பணம் கொடுத்து வச்சதெல்லாம் திருப்பி பத்துக்கிறது இப்படிப்பட்ட அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றலுடைய உங்களுடைய வியாழ பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே மிக அருமையாக வெற்றிருக்கிறார் ஏழாம் இடம் என்பதே முதல்ல சொல்லணும்னா அன்றாட பணிகள் அந்தந்த நிமிடங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன அனுபவிக்கிறோம் ரசிக்கிறோம் இப்படிங்கிற அனைத்து ஆற்றலுடைய இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தால் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொல்லக்கூடியது இந்த வருடம் உங்களுக்கு பொருந்தும் ஏனென்றால் வருட என்பது சித்திரை ஒன்றாம் தேதியிலிருந்து பதினெட்டாவது நாளிலேயே குரு பகவான் பயிற்சி பெற்று ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு செல்லுகிறார் அந்த முதல் நாளிலிருந்தே உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உண்டு ஏனென்று கேட்டால் ராசிக்கு பத்தாம் பாவாதிபதி கேந்திராதிபதி தொழிலாகனா இருக்கக்கூடிய கர்மாதிபதி சூரிய பகவான் உச்சத்தில் அமர்கிறார் ஆறாம் இடத்தில் போய் பத்துக்குடையவன் உச்சம் பெறுகிற போது நிறைய பேர்களுக்கு தொழில் மாற்றங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு ஏற்றாற் போல வியாழ கிரகமும் அந்த இடத்தில் இருக்கிறதுனால சூரியனும் வியாழனும் இணைந்து ஆறாம் இடத்தில் இருப்பது என்பது நிச்சயமாக இந்த நேரத்தில் சொல்லணும் என்னன்னு கேட்டா உறுதியாக உங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்க போகுது அதன் ஆரம்பம்தான் இது என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்ப்பது என்பது உங்களிடம் இருந்திருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களோ சோம்பேறித்தனமோ இயலாது என்று சொல்லக்கூடிய மனப்பூர்வமாக எழுச்சி இல்லாத ஒரு அறிவாற்றலோ இப்படிப்பட்ட அனைத்து நெகட்டிவ் தாட் என்று சொல்லக்கூடியதெல்லாம் உங்களை விட்டு போகிறதுக்கு உண்டான அருள் கிடைக்கும் இறைவனுடைய அனுகூலம் பரிபூரணமாக கிடைக்கும் யாரென்று தெரியாதவர்கள் உங்களுக்கு முழுசாக உதவி செய்ய காத்திருப்பார்கள் இல்லைன போனால் உங்களை விட வயதில் மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேண்டியதை செய்கிற குணர வாய்ப்பு இருக்குது மட்டுமில்லாமல் இந்த ஏழாம் இடம் என்பது திருமண வாழ்க்கையை சுட்டி காட்டக்கூடிய இடம் நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக ஏழரசனி காலகட்டத்திலேருந்து பார்த்தோம் எங்கள் வீட்டில் பிள்ளைக்கு ஆகலை இப்படி என்று தடுமாற்றத்தில் தடுமாறி போய் குழம்பி போய் மன நிம்மதியற்றிருந்த பெற்றோர்களுக்கு உங்கள் பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாழ்வாதாரம் வாய்ப்புகள் எல்லாம் இப்போ உருவாகும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ரொம்ப காலமா குழந்தை பேருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் நல்ல பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது குரு பார்வை பெறுவது புத்திரகாரகன் வலுப்பெற்றிருக்கிறார் பிள்ளை பேர் பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஒரு சொட்டு தங்கம் இல்லை சார் இது வரைக்கும் வாங்கவே முடியல எப்போ வாங்கலாம் கிடைக்குமா கிடைக்காதா இப்படித்தான் என் வாழ்க்கை போயிடுமா நிச்சயமாக உங்கள் தகுதிக்கு தகுந்தபடி உங்களுக்கு ஆவரண சேர்க்கை அணிகள சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெரிய வரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்காக யாரோ வேலை செய்றாங்க நீங்க உட்காந்துருக்கிறீங்க ஒரு முதலாளி உங்ககிட்ட பத்து பேர் வேலை பாக்குறாங்க இந்த பத்து பேர்ல கடந்த காலத்தில் ஒன்பது பேர் ஒழுங்கா வேலை செய்யலைங்கிறது உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ பத்து பேரும் உங்களுக்காக பாடுபடுவார்கள் கம்பெனி வளரும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள் வரும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கீங்க எங்கேருந்து யாருக்கும் தெரியாது கண படத்தை போட்டிருக்கேன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த நேரத்தில் பண உறவுகள் வரும் கொடுக்கல் வாங்கல் தொழில் பண்ணக்கூடியவங்க வட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட நிலைகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிக அருமையான பொருளாதார அபிவிருத்திகள் வாய்ப்புகள் நீங்கள் விட்ட பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்கள் இத்தனையும் உங்களுக்கு வரக்கூடிய வாய் வாய்ப்புகள் உண்டு இதே குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் உற்றார் உறவுகள் தெரிந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு பயனுள்ள வார்த்தைகளும் பயனுள்ள சப்போர்ட் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் சொல்ல போகனா உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரமம் என்பது அதிகமாகி நீங்கள் உழைத்து முன்னுக்கு போகின்ற பாதையை கண்டுபிடிச்சிருவீங்க இந்த இடத்துல உங்களுடைய தனித்திறமைகளை காட்டி முன்னுக்கு போகிற வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் செய்கின்ற முயற்சி கடின உழைப்பு இதன் மூலமாக எல்லா டெஸ்ட்லையும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம் பள்ளிக்கூடத்து பாடப்புத்தகத்திலிருந்து கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வரை வெளிநாட்டுக்கு பாட புத்தகத்தை தூக்கிட்டு படிக்கப் போனவங்க வரைக்கும் உங்களுடைய எல்லா வித இடங்களிலும் உங்களுடைய மதிப்பெண்கள் உயர்வதற்கும் மரியாதையை பெருக்கிக்கொள்றதுக்கும் ஏற்கனவே படித்து முடிச்சிட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த எண்ண ஓட்டத்திற்கு தகுந்த உடல் உழைப்பை கொட்டுகின்ற களம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும் இதுவரைக்கும் கொஞ்சம் வந்து உடம்புல சரியில்லை சார் கண்ணுக்கு அது மூக்கு தொண்டை ஏதாவது மாற்றி மாற்றி சிக்கல் படுத்திக்கிட்டே இருக்குது எங்களுக்கு கண்ணில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு தள்ளி போட்டுக்கிட்டு வாரோம் இல்லை ஏதோ ஒன்றும் நமக்கு சரியில்லை இப்படி நினைவாற்றலோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் உடல்நலத்தில் இருந்த பிணிப்பீடைகள் அகன்று ஒரு உற்சாகம் பறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல இந்த குரு பகவான் தனது ஐந்தாவது பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கிறார் ராசிக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடியதில் தான் நீங்கள் உழைக்கின்ற உழைப்புக்கு தகுந்த ரிட்டன் வரக்கூடிய இடம் அது ஏற்கனவே புத பகவானுடைய கண்ணி அந்த இடத்துல பார்க்குற போது ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் போட்ட பணத்துக்கு தகுந்த முதலீடுகளுக்கு தகுந்த தொழில் விருத்திகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பேர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் சில பேர்கள் ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார் எனக்கு ஒன்றுமே செட் ஆகலை நான் விட்டுட்டு சொந்த தொழிலுக்கு போகட்டுமா தாராளமாக போகலாம் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது ரொம்ப நாளாக ஒத்து வரல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இந்த காலகட்டத்தில் சீர்திருத்தமாக அது ஒழுங்காக ஒத்து வந்துடும் நீங்கள் உங்களை பார்த்து மற்றவர்கள் நாலு பேர் திருந்துகிற அளவிற்கு ஒரு ரோல் மாடலாக வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பெற்றார் உற்றார் உறவுகளுக்கு மத்தியில் உங்களுக்கு பெருத்த நல்ல பேர் புகழ் கிடைக்கும் அவமானங்கள் குறைக்கப்படும் ஆற்றலோடு கூடிய நல்வாழ்க்கை கிடைக்கும் சில பேர்களுக்கு வீடுமனை வாசல் அமைத்துக் கொள்ளுகிற வாய்ப்புகள் உண்டு புதிய வாகனங்களை மாற்றிக்கொள்ளுகிற வாய்ப்புகள் எல்லாம் வரும் பிள்ளைகளை பெற்று வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு உறுதியாக அந்த பிள்ளைகள் நல்லா போய் செட்டில் ஆகிறத பார்த்து நீங்கள் ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அது வயதுக்கு தகுந்த மாதிரி படிக்கிற குழந்தைகளை பார்த்தும் நீங்கள் மார்க்கின் அடிப்படையில் சந்தோஷப்படலாம் கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிறத பார்க்கலாம் இப்படி பல கோணங்களில் உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கும் உற்றார்களுக்கும் ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் ஒரு இயந்த மனசோடு நல்ல சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிரிகள் கடன்கள் சட்டம் வழக்கு துன்பம் கச்சேரிகள் என்று சொல்லக்கூடிய நிலைகளெல்லாம் மாறி இப்போ நீங்கள் சொன்னால் நாலு பேர் கேட்குறாங்க உங்களுடைய பெருமை புகழ் நல்லா இருக்குது ஆக நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே அபரிவிதமான நல்ல முன்னேற்றங்கள் ஒத்துப்போகின்ற தன்மைகள் பிரிந்தவர்கள் இணைந்து வாழுகின்ற போக்குகள் இதெல்லாம் கூட உங்களுக்கு இந்த புது வருஷத்தில் கண்டிப்பாக உண்டு உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏதோ எனக்கு உடம்புக்கு என்னமோ பண்ணுது டாக்டர் சொல்ல மாட்டேன்றா இப்படின்னு மனக் இருந்தவர்களுக்கு கூட அந்த மனசெல்லாம் போய் இப்போ ஒரு தைரியமான வீரியமான உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பெல்லாம் இதில் கிடைக்கும் செய்தொழிலில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்கும் வெளிநாடுகளிலே ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இடத்துல வீடு வாங்குறது நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இல்ல குடும்பத்தை பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்காக பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் நிறைய லாபங்களை சம்பாதிப்பீங்க குறிப்பா சொல்லணுன்னா உடலாலும் உள்ளத்தாலும் நல்ல மனமகிழ்ச்சி பெற்று அனுபவித்து வாழக்கூடிய வாழ்வாதாரம் இந்த காலகட்டத்திலே இந்த புது வருடத்திலே உங்களுக்கு உண்டு இப்படி இந்த புது வருடம் குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அருமையான நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடிப்படையாக உங்களுடைய பிறந்த ஜாதகத்திலும் இது போன்ற நல்ல தசா புக்திகளும் வாய்ப்புகளும் இருக்கிற பட்சத்தில் இந்த கோச்சார பலன்கள் இந்த வருட பலன்கள் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் கண்டுகொள்ள வேண்டாம் நீங்கள் உழைப்பதை செய்து கொண்டே இருங்கள் வாய்ப்புகள் உங்களுக்கு அள்ளி வழங்கும் நல்லா இருப்பீங்க பயப்பட வேண்டாம் முன்னேறலாம் சந்தோஷப்படலாம் சிறப்பாக இருப்பீங்க பயப்பட வேண்டாம் தனுசுராசி நேயர்களே இந்த தனுசுராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் பொறுப்புகள் அதிகமாக கூடிக்கிட்டே போகும் பொருளாதாரத்திற்காக இவ்வளவு கஷ்டப்படணுமான சில நேரங்களில் மனசு ஏங்கி தவிக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதைவிட நீங்கள் பட்ட கஷ்டங்கள் தான் உங்கள் கண்ணுக்கு முதல்ல தெரியும் இப்படிங்கிற ஒரு வித்தியாசமான காலச்சூழலை இந்த வருடத்தில் நீங்கள் பார்க்க முடியும் என்னவென்று கேட்டால் இந்த வருடம் பிறக்கிற போது என்னமோ உங்களுக்கு குருபகவான் ராசிநாதன் உங்களுடைய பொறுப்பாளி ஐந்தாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் ஆனால் உங்களுடைய அதிர்ஷ்டம் பதினெட்டு நாட்கள்தான் தான் அங்கே இருக்கிறார் பதினெட்டாவது நாள் அங்கிருந்து புறப்பட்டு ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு செல்லுகிறார் இந்த ஆறாம் இடத்திற்கு குரு செல்லுகிற காரணத்தினால நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னே புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் சிக்கல் பிக்கல் வராமல் பார்த்துக்கணும் அதிகமாக கடன் வாங்கிறது நல்லதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நிதானமாக போகணும் அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வியாழ கிரகத்தை பொறுத்தளவு சந்தோஷத்தின் அளவு என்பது நீங்களாகவே கொஞ்சம் குறைச்சிக்கிட்ட மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் பெருசாக அவஸ்தப்படுறீங்க கஷ்டப்படுறீங்கிறது இருக்காது ஏனென்று கேட்டால் உங்களுடைய பத்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பார் பத்தாம் இடம் என்பது சிறப்பாக இருந்து விட்டால் அதுக்கப்புறம் என்ன இருக்குது உழைக்கிற இடமும் உற்சாகமாக வீட்டுக்கு சம்பளத்தோடு திருப்பி வர முடியும் அப்படின்னா அதுக்கு இடையில் இருக்கக்கூடியதை பணத்தை வச்சு எப்படி சமாளிக்கலாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய தன்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நிலைகளுக்கு இருக்கிறீங்க நீண்ட தூரத்துக்கு பயணங்கள் பண்ணலாம் ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழிலில் லாபங்கள் கிடைக்கும் இந்த வண்டி வாகனங்களை வாங்கி விற்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் நல்லா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நான்காம் பாபாதிபதி ஆறாம் இடத்துல போனதுனால நீங்கள் வாங்கின பொருளை உடனே விற்றுலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள் ஏற்படும் இந்த வீடு கட்டி விற்கிறவங்க நிலம் வாங்கி விற்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இப்படிப்பட்டவங்கள்லாம் இந்த தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா இந்த குரோதி வருடத்தில் நிறைய டர்ன் ஓவர் பண்ணியிருப்பீங்க ரொம்ப நாளாக விற்காது போன ப்ராப்பர்ட்டியை கூட விற்று முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள் வரும் உங்களை பார்த்து மற்றவங்க போட்டி போடுவாங்க அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் ஏற்படக்கூடிய காட்சிகள் இருக்கும் ஆனால் மௌனமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் தந்தரம் என்ன அப்படிங்கிறத யார்டையும் காட்டிக்க தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலை வச்சுக்கிட்டு நீங்கள் உற்சாகமாக முன்னேறணும் ஸோ உங்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது பொருள் போகம் குடும்ப வாழ்க்கை தனம் வாக்கியம் வாக்கு கொடுக்கல் வாங்கல் இப்படி நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் உங்கள் ராசிநாதன் தனாதிபதியாகவே வீட்டிலிருந்து பொறுப்பாளராக இருந்து அவர் அங்கிருந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போது எவ்வளவு தான் நீங்கள் வருத்தப்பட்டாலும் எவ்வளவுதான் வருமா போகுமான்னு சந்தேகப்பட்டாலும் உயர்வு என்பது நிச்சயமாக இருக்கும் பொருளாதாரத்தில் நழிந்து போகவோ வீழ்ந்து போகவோ வாய்ப்புகளே இல்லை எப்பொழுதுமே குரு பார்க்க கோழி பாவங்கள் நிவர்த்தி கோழி புண்ணிய வரும் சேரும்னு சொல்றது உண்டு அப்போ இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கை மிகப்பெரிய பலத்தை பெற்றுக்கொள்ளும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் இருந்த மாற்றங்கள் நிலைப்பாட்டுக்கு வரும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரிஞ்சு போயிடலான்னு போராடிக்கிட்டு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் வேண்டாம் வேண்டாம் ரெண்டு பேரும் ஒத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றா இருப்பீங்க நல்ல பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் கிடைக்கும் குரு குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குற போது புத்திரபாகிய சந்தான விருதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெண்களாக இருந்தால் ஆடை அணிகளை சேர்க்கை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழல் வரும் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி விட்டு போன பண வரவுகள் கைக்கு வரக்கூடியதாக இருக்கும் உங்கள் உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாரும் உங்களை பார்த்து பெருமைப்பட்டு பேசுகிற அளவுக்கு உயர்வுகள் கிடைக்கும் இப்படிப்பட்டதெல்லாம் அவர் இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு பாகத்தில் உங்களுக்கு அடக்கம் இன்னும் பார்க்கின்ற போது நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் உங்கள் சொல் வெல்லக்கூடியதாக இருக்கும் உங்களை இந்த சமூகம் நம்பக்கூடிய அளவில் இருக்கும் இந்த டீச்சராக இருக்கிறவங்க பேசி ஜெயிக்கிறவங்க அட்வொகேட்டாக இருக்கிறவங்க பேச்சாளர்கள் அரசியல்வாதிகள் இப்படிப்பட்ட நிலைகளில் தொழிலாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உன்னதமான நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எப்படி பார்த்தாலும் பேச்சாற்றலோடு உங்கள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குது குடும்ப வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ளுகிற போது மகிழ்ச்சியும் பேச்சாற்றலும் இதெல்லாம் ஒரு பக்கத்தால் தனபாக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் ஆக மொத்தத்துல இந்த காலகட்டத்தில் வறுமை பஞ்சம் பசி பட்டினி கொடுமை துக்கம் துயரம் தரித்திரங்கள் இப்படி சொல்லுகின்ற எந்த விஷயங்களும் உங்கள் பக்கத்திற்கு வந்துவிடாது பயப்பட வேண்டாம் இதற்கு மாறாக இன்னொரு பக்கத்தில் சந்திரனுக்கு மூன்றாம் இடத்துல ஏழர சனி முடிஞ்சு போனதுனால சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் அப்போ சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட முயற்சிகள் வெற்றி பெறும் மூன்றாறு பதினொன்றில் சனி பகவான் வீற்றிருக்க முடிசூடா சக்கரவர்த்தின்னு சொல்கிறது உண்டு அப்போ நீங்கள் சாதாரணமாக இருந்த நிலைகளை விட்டுவிட்டு உயர்வாக வாழ்வதற்கான அந்த அமைப்புகளில் நீங்கள் போட்டி போட்டு ஜெயிக்கலாம் போராடுங்கள் வெற்றி பெறலாம் முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய சொந்த பந்தங்களில் யாரென்று தெரியாதவர்களாக இருந்தாலும் கூட மின்னப்பண்ண அறியாதவர்கள்தாங்க கூட எல்லா சமூக அந்தஸ்துகளும் சமூக மக்களும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் உங்களை விட வயதில் இழைத்தவர்கள் சிறியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க சில பேர்களுக்கு இந்த மூன்றாம் இடத்துல போய் சனி இருக்கிறதுனால சோம்பேறித்தனம் சுக வாழ்வு ஊர் சுற்றுறது ரொம்ப ஈஸியாக வாழ்றது எப்படின்னு உங்களுக்கு தேடுறது இதெல்லாம் வரும் இதெல்லாம் நியாயம் இல்லை ஏன்னா குரு நல்ல இடத்துல இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கணும் நேர காலம் பார்க்காம உழைக்கணும் எட்டு மணி நேரம் முடிஞ்சு போச்சுன்னு தூக்கி போட முடியாது இப்படிப்பட்ட இடங்கள்ல தான் நீங்கள் அமர வைக்கப்படுவீர்கள் அந்த அடிப்படையிலே உங்களுக்கு எத்தனை கம்பெனியை மாற்றிட்டு போனாலும் நீங்கள் எங்கே போய் உட்கார்ந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில் உட்கார்ந்தாலும் உங்களுக்குன்னு சில காம்ப்ளிகேட்டடான பதவிகள் ஃபைல்ஸ் எல்லாம் உங்க டேபிளுக்கு வரத்தான் செய்யும் அதை நீங்க தான் ஆகணும் அதனால உழைப்புல பஞ்சம் இல்லாமல் பாடுபடுங்கள் மிக நிச்சயமாக நன்மைகள் கிடைக்கும் அதுபோல மூன்றாம் இடத்துல போய் சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிரிகளை வெல்லுகின்ற ஆற்றல் கிடைக்கும் புதிய விதமான செய்திகள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் புதிய இடங்களுக்கு செல்லுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வேண்டிய நல்ல அருளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் கண்டிப்பாக உடல்நலத்தில் முன்னேற்றங்கள் சொந்த பந்தங்கள் ஆறுதல்கள் உற்றார் பெற்றார் உறவுகளில் மாற்றங்கள் அதிலையும் குறிப்பாக இந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கேஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பெட்ரோலியம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வண்டி வாகன தொழில் பண்ணக்கூடியவங்க பெயிண்ட் வியாபாரம் பண்ணுறவங்க கட்டட தொழில் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட எல்லாத்துக்குமே இந்த சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்க நடக்கிறதுனால மிகப்பெரிய அரிய பெரிய பெருமைகள் கிடைக்கும் மருத்துவ துறைகளிலே மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்க ஆபரேஷன் பண்றவங்க பெயர் போன மருத்துவர்களாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் கூட இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் எடுத்ததெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு வந்து அமையும் பொருளாதாரத்திலே மிகப்பெரிய இருந்து அதுலேருந்து ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகலாம் நிலங்களில் போடலாம் அதுலேயும் குறிப்பாக சொல்ல போகணுன்னா எங்கள் டிசைனாக ஒரு வீடு கட்டணும் செலவு பண்ண போகிறேன் இது நல்லதா என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே பிறந்திருக்கிறோம் வாழ்க்கையில் மிச்சம் வச்சு இன்னொருத்தர் கொடுக்குறதா நம்மளோட வேலை ஆகினாலும் நீங்கள் உங்களை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை பாதைக்கு கொண்டு செல்கின்ற அத்தனைக்கும் நீங்கள் பாடுபடலாம் வெற்றி பெறலாம் ஒரு குறைகளும் வரப்போகிறதில்லை இந்த இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் சில நேரங்களில் சோம்பலாயிடுவாங்க தூங்கிடுவாங்க பரிச்சை எழுதுற இடத்துல போய் மறந்து போயிடுவாங்க இல்லை பேனா வச்சுட்டு போகிறது பென்சிலை வச்சிட்டு போகிறது இப்படிங்கிற சிக்கல் பிக்கல்கள் எல்லாம் சில பேர்களுக்கு வரும் இதையெல்லாம் சமாளிக்கத்தான் வேணும் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும் கவலைப்படக்கூடாது ரொம்ப வயோதிகள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சில மருத்துவ செலவுகள் வரும் முட்டிகள வியாதிகள் வரக்கூடியது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் சில நேரங்களில் தோல் வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கூட சில நேரங்களில் அதை நீங்கள் கண்டுகொள்ளத்தான் வேணும் இப்படி பல ரூபங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ராகு பகவான் வேறு நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் பெற்ற தாயின் உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும் பயணங்களில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ராத்திரி பயணங்களை தவிர்க்கணும் உணவு பழக்காலத்தில் கூட நைட்டில் ரொம்ப லேட்டாக சாப்பிட்ற போது ரொம்ப சிம்பிள் உணவு சாப்பிடணும் பத்தாம் இடத்தில் கேது இருக்கிற காரணத்தினால தெய்வீக மார்க்கம் தெய்வீக அருள் சம்பந்தப்பட்ட இந்த கோயில் குளங்கள் இருக்கிறவங்க இந்த மார்க்க சேவை செய்கிறவங்க டிராவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கு கூட மிக அருமையான நல்ல முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் காரணம் அந்த கேதுவை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களை ராசிநாதன் கேதுவோடு உறவாடுகிற காரணத்தால் ஒரு மகிமையான நல்ல திடீர் வளர்ச்சி திடீர் முன்னேற்றம் இப்படிங்கிற மாதிரி ஒரு மகிமையான முன்னேற்றங்கள் எல்லாம் வரும் இறை அருளால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல ஞானம் கிடைக்கும் புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் கிடைக்கும் இப்படிப்பட்ட தன்மைகளால் உங்களுடைய வளர்ச்சி என்பது சிறப்பாக இருக்கும் இதற்கு தகுந்தபடி உங்களுடைய பிறந்த ஜாதகமும் சிறப்பாக உங்களுக்கு ஒத்துழைக்கிற பட்சத்தில் நிச்சயம் இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு தனுசுவில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் பயம் கொள்ள தேவையில்லை மகரம் ராசினியர்களே இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் மகர ராசியை பொறுத்தளவு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு ஏழரசனிங்கிறது ஒரு பக்கம் நடக்குது எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பயமுறுத்துகிறாங்க இப்படிங்கிறத ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் கூட இந்த ஏழரசனி என்ன பண்ணும் மகரத்திற்குன்னு பார்க்குற போது நம்பர் ஒன் தகவல் என்னன்னு கேட்டால் ராசிநாதன் தான் உங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்களை படைச்ச ராசிநாதனே உங்களுக்கு சனியாக வந்திருக்கக்கூடிய காரணத்தால் மற்ற ராசிகளுக்கு ஏழரை சனி இருக்கிற அந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இந்த ஏழரை சனி உங்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்காது பயம் கொள்ள தேவையில்லை ரெண்டாவது இந்த ஏழரை சனி பகவான் கும்பத்தில் வீற்றிருக்கிற காரணத்தால் குறிப்பாக இந்த விளையாட்டு வீரர்களாக இருக்கக்கூடியவர்கள் உடற்பயிற்சியினால் வாழக்கூடியவர்கள் இந்த உடல் உழைப்பால சினிமாக்காரங்க சண்டு மாஸ்டர்ஸு இப்படி கொஞ்சம் அந்த உடலை பயன்படுத்தி வீராவேசம் பண்ணி உழைக்கின்ற இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் சற்று முழங்காலுக்கு கீழே அடிக்கடி பட்டுடாமல் பார்த்துக்கணும் இந்த இயற்கை சீற்றங்கள்னு சொல்லுவாங்க பாருங்கள் மழை காலத்தில் முரடத்தனமாக வெளியில் போகிறது இல்லை யாராவது காப்பாற்ற போகிறேன்ட்டு போகிறது இல்லை யாருக்காவது உதவி செய்ய போகிறேன்ட்டு போகிறது இப்படிப்பட்ட அமைப்புகளில் நீங்கள் செல்லுகிற போது உங்களை காப்பாற்றி கொள்றதுல முதல்ல கவனமாக இருக்கணும் இது இப்படி சொன்னால் எப்படி சார் ரெண்டு பேருக்கு போய் உதவி செய்கிறதுன்னு கோச்சிக்காதீங்க இந்த உங்கள் ராசிக்கு சொல்ல வேண்டிய செய்தி இது மற்ற ராசிக்காரங்கள் போகட்டும் வேறு வேண்டான்றாங்க அதுபோல் அந்த ஏழரசனி என்று சொல்லக்கூடியதில் ரெண்டாம் இடத்துல போய் சனீஸ்வர சவ சம்மந்தப்பட்டதுனால என்ன சொல்லணும்னு ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் சொல்கிறது வேறையாக இருக்கும் இது வந்து அந்த ஏளரசனின் அருள்னு நினச்சிக்கோங்க அப்போ ரொம்ப நேரம் பேசுகிறத விட்டுட்டு ஒருத்தட்ட போய் ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது சட்டுப்புட்டுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வெளியேறணுங்கிற மாதிரி கொஞ்சம் வளவலானு பேசுகிறத கட் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக அந்த இடத்தில் குரோதம் விரோதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை இந்த இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த வாக்குவாதம் செய்கிறத குடும்பத்துக்குள்ளே வச்சுக்காதீங்க அதே மாதிரி தனம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல அரசியல் பேசுகிறேன் அது பேசுகிறேன்னு பண்ணாதீங்க உங்கள் ஆஃபீஸு அல்லது உங்கள் கடை ஒரு இடத்துல நடக்குதுன்னா அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் மற்றவங்களை வரவழைச்சிக்கிட்டு பொது விஷயம் பேசுறது ஊர் விஷயம் பேசுகிறது அவன் தப்பு இவன் தப்பு நான் இந்த மாதிரி விஷயங்கள் பேசாதீங்க இது குரோதத்தை வளர்த்து விட்டுடும் உங்களுடைய தொழிலுக்கு ஆபத்தாக போய் முடியும் பணம் கொடுக்கல் வாங்கல கூட தெரியாதவங்களுக்கு உதவ வேண்டிதான் ஆனால் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கி இன்னொருத்தங்கிட்ட கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி வேலைகளை ஒருபோதும் பண்ணாதீங்க ஸோ இதுக்கு மேலே பார்க்குற போது கொஞ்சம் இந்த சனி பகவான் இந்த ஏழரசனியாக வந்திருக்கிறதுனால சில பேர்களுக்கும் முதல் சுற்று நடந்துக்கிட்டு இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு சின்ன குழந்தைங்க ஒரு பத்து வயசு இப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த முதல் சுற்று ஏழரசனி நடக்கக்கூடிய பிள்ளைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பை கவனிச்சிக்கணும் உணவு பழக்க வழக்கத்தில் கரெக்டாக இருக்கணும் நல்ல மென்று சாப்பிடணும் கண்டதை சாப்பிடக்கூடாது காரத்தை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது இப்படிங்கிறத வயிறுக்கு ஒத்துக்கொள்ளாத வயிறை பகைச்சிக்கிட்டு உள்ளே அனுப்புகிற வேலைகளை விட்டுட்டு கொஞ்சம் வயிறை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பார்த்துக்கணும் அதே மாதிரி குளிக்கிற போது செய்கிறது போது பார்த்திங்கன்னா நல்லா நின்று சாவகாசமாக அழகாக குளிக்கணும் அந்த காலத்தில் ஏழரசன் நடக்கிறவங்க சமுத்திரத்தில் போய் குளிக்கிறது ஆற்றில் குளிக்கிறதெல்லாம் பழக்கம் அது ஆத்தோட போய்ட்டா என்ன பண்ணுறது அது நெகட்டிவான எண்ணங்களுக்கு போகாதீங்க உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கருமாக்கள் கழியும் அந்த அழுக்கு போகும் ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்கிறதுனால உடம்புல உஷ்ணம் குறையும் ஜீரண உறுப்புகள் பாதகத்திலேருந்து வெளியில் வரும் ஸோ இந்த சுத்தபத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிராமத்திலே சொல்லுவாங்க காலக்கழுவுறது குதிங்கால் வெள்ளையாக இருக்குது தண்ணி ஊற்றி கழுவிட்டு வாடான்னு சொல்லுவாங்க அது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா எந்த வேலையை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்ய அறகுறையாக பண்ணாது அப்படிங்கிறதுக்கு உண்டான உதாரணம் அது இப்படி நீங்கள் ஆற்றுகின்ற பணிகள் வேலை செய்கிற இடங்கள் இப்படிப்பட்ட எல்லாத்துலேயும் நம்ம நான் சொன்ன மாதிரி ஒரு பக்குவத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டால் இந்த சனி ஒன்றும் பெருசாக கெடுக்காது பயப்பட வேண்டாம் மாறாக குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் அவர் மூன்று பனிரெண்டு குடையவன் திருதிய ரோகாதிபதி அல்லது திருதிய வரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற போது ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கிறதுங்கிறது எந்த ராசியாக இருந்தால் நல்லது தானே அப்போ என்ன செய்யலாம் கொஞ்சம் சம்பாத்தியத்தை அதிகப்படுத்தலாம் கொஞ்சம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படும் கொஞ்சம் பணத்தை ரெட்டிப்பு பண்ணலாம் பணத்தை வச்சு பணம் பண்ணலாம் உழைக்கலாம் சம்பாதிக்கலாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சம்பாதிக்கலாம் முதலீடுகள் போடலாம் கூட ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கலாம் இல்லை அங்கே ஒரு வேலை இங்கே ஒரு வேலை ரெட்டிப்பு சம்பாதிக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு போகலாம் ஆக இதெல்லாமே ஒரு விதத்தில் கஷ்டம்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு தகுந்த பண வரவுகள் இந்த கஷ்டத்தை ஏழரசனி கொடுக்குறான்னு ஒத்துக்கோங்களேன் இருக்கட்டும் அப்போ இந்த கஷ்டம் என்பது ஒரு பக்கத்தில் இருந்தால் அதற்கு தகுந்த பண வரவுகள் என்பது இன்னொரு பக்கத்தில் இருக்கும் ஆக இந்த கஷ்டம் கஷ்டமாகவே போயிடலை அப்படிங்கிறதுக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நல்ல புத்திரபாகிய சந்தான விருத்தி குடும்பத்தில் மகிழ்ச்சி திருமணம் சம்பந்தப்பட்ட சுப செய்திகள் நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த குடும்ப சகிதமாக உட்காந்து சாப்பிட்டு பேசி முடிவெடுத்து குதுகோலமாக இருக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் எல்லாம் க நடந்தேறக்கூடியது கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு நல்ல பிள்ளைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இப்படி நீங்கள் குடும்பம் இருக்கக்கூடிய சுப செய்திகள் எல்லாவற்றையும் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆடை அணிகள சேர்க்கை கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே முன்னேற்றம் கிடைக்கும் காதல் அனுபவங்கள் ரசிப்புத்தன்மையை கொடுக்கும் நண்பர்களின் மூலமாக சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் தாய் மாமன் வழியில் அம்மா வழியிலிருந்து வரக்கூடிய உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் உங்களுக்கு ஒழுங்காக வந்து சேரும் இப்படி பல ரூபங்களில் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கின்ற இடத்திற்கு தகுந்த பலன்களை கொடுப்பார் அவரே ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய குரோதமான பான்மைகள் வழங்கும் குடும்பத்துக்குள்ள எல்லாரும் உட்கார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அதே மாதிரி பயந்து போய் இது வேணுமா அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது இந்த ஒழுக்க பழக்க வழக்கத்தை கத்துக் கொடுக்குறேன்னு சொல்லி சில பெற்றோர்கள் பிள்ளைகளை பாடா படுத்துவாங்க இந்த பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு விடுதல் கிடைக்கும் அல்லது பெற்றோர்கள் புரிந்து கொள்வார்கள் அவர்களை அவர்கள் இஷ்டம் போல போகட்டும்னு அனுமதிப்பாங்க இந்த ஒன்பதாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்த குரு பார்க்கறதுங்கிறது நிச்சயமாக தன்னலம் சார்ந்த பிரநலம் சார்ந்த எல்லாவற்றிலும் ஒரு தெளிவான அம்சங்கள் என்பது உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும் அதே போல் ஒரு வீடு கட்டணும் வீடு வாங்கணும் ஒரு சொத்து பத்துக்களை சேர்க்கணும் சேமிப்புக்கு ப முதலிடம் கொடுக்கணும் இப்படிங்கிற அனைத்தும் உங்களுக்கு சேமிப்பாக நல்ல நிலைகள் வந்து உட்காரும் அது மட்டும் இல்லை அந்த குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அதே போல் ராசியை பார்த்தாரு போல் ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்குறாரு இந்த ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்ப்பது என்பது பதினோராம் இடம் என்று சொல்லுகிறது முன் சகோதர பாக்கிய சந்தான விருத்திகளை சொல்கிறது அப்போ மூத்தவர்கள் உங்களுக்கு முந்தி பிறந்தவங்க குடும்பத்துக்குள்ளேயே உங்களுக்கு தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க மூத்தவர்கள் இவங்க எல்லாருமே உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூல செய்திகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இயற்கை என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் விவசாயம் பண்ணுறவங்க விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழி பண்ணை மீன் பண்ணை இப்படி இந்த உயிர உயிரினங்கள் சார்ந்து தொழில் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிரமாதமான வாய்ப்புகள் வரும் இயற்கை உங்களுக்கு நல்ல ஒரு வளாவத்தை கொடுக்கும் இந்த பூ வியாபாரம் பண்ணுறவங்க பூக்கடை நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஏற்றுமதி இறக்குமதியே நீங்கள் செய்கின்ற சூழல்கள் ஏற்படும் வெளிநாடுகளில் போய் கடன் வச்சுருக்கிறவங்க வெளிநாடுகளில் இங்கிருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு அங்கே போய் வியாபாரம் பண்ணுறவங்க இந்த பூஜா ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பானது ஒரு முன்னேற்றம் காத்து கொண்டிருக்கு எல்லா வழிகளிலும் உங்களுடைய பொருளாதாரம் அபிவிருத்தி வரக்கூடியதாக இருக்கும் அதே போல் ரெண்டாம் இடத்துல சனி சம்பந்தப்பட்டதுனால சனி பகவான் உங்களுக்கு இப்போ மிக சாதகமாக வலுவடைந்திருக்கிற காரணத்தினால சனீஸ்வர பகவான் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்ய காத்திருப்பவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் அப்போ சனீஸ்வர பகவான் தொழில் என்ன மண்ணை வெட்டுறது யாவ கல் வெட்டுறது இந்த க்ரஷர் தொழில் பண்ணுறது ஜல்லி தொழில் பண்ணுறது உங்களுக்கு இந்த மணல் வியாபாரம் சிமெண்ட் வியாபாரம் கட்டட சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் இந்த மிஷினரி வாங்கி வைக்கிறது பழையரும்பு வாங்கி வைக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி நீண்ட தோரத்து பயணங்கள் பயணங்கள்லேயே தொழில் பண்ணுறது பைலட்டாக இருக்கிறவங்க டிரைவராக இருக்கிறவங்க இப்படிப்பட்ட எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமைகள் பழிச்சிடும் உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த பப்ளிக் லைஃப்பில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க வருங்க சினிமா துறை அரசியல் துறை பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட துறைகள் இவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் ஏழரசனி என்ன பண்ணுறது அப்படி இல்லை இந்த ஏழரசனி உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் உங்களுடைய புகழ் வளர்வதற்கு காரணமாக இருக்கும் வரவுகளும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்படி பல கோணங்களில் உங்களுக்கு இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏழரசனி என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் பெரிய கொடுமைகள் இல்லை அதிலும் இரண்டாவது சுற்று ஏழரசனியாக இருந்ததுன்னா பொங்கு சனின்னு பேர் எப்படி வீட்டில் பால் பொங்குச்சின்னா அது ஒரு சுபசகனமாக பார்க்குறோமோ அப்படி இந்த நேரத்தில் எல்லாமே சுபத்துவமாக சுப சகுனங்களாக நினைத்தபடி எல்லாத்தையும் நடத்தி கொள்ளுக்கிட்ட கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலோடு கூடிய வாய்ப்புகள் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் இதற்கு தகுந்தபடி உங்களுடைய பிறவி ஜாதகமும் ஒத்துப்போகின்ற பட்சத்தில் யோகமாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயம் இந்த ஏழரசனியை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏழரசனி ஏழரசனினே மங்கி போகாதீங்க உங்கள் ஏ சனி பகவான்னு சொன்னாலே நீதி நேர்மைக்கு சொந்தக்காரர் சோம்பேறிதனமாக இல்லாமல் நான் பாட்டில் என் வேலையை பார்க்குற கிடைக்கிறது கிடைக்கட்டும் இப்படின்னு பயணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தோல்வி இல்லை இதுதான் உங்களோட சூட்சிம மந்திரம் இதை தெரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையில் பயம் கொள்ள தேவையில்லை கும்பராசினியர்களே இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் கும்பராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப் போகிறது அப்படின்னு பார்க்குற போது கும்பராசிக்காரங்களும் முதல்ல சொல்கிறது சார் ஏழரசி நடக்குது சார் எதுவுமே சரியாக வரல சார் இனிமேலாவது நல்லா இருப்பேனா சார் இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா சார் போட்ட திட்டங்கள் உழைத்த உழைப்பு எண்ணிய எண்ணங்கள் என் ஜாதகம்தான் என்னாச்சு சார் என்னதான் நடக்கும் சார் எல்லாம் இப்படி போய் நின்றுக்குதே முட்டிக்கிட்டு மோதுகிற மாதிரி இருக்குது எனக்குன்னே விடிகிற மாதிரி சில பேர் வந்து நிற்கிறாங்க கெடுதல் பண்ணுறாங்க ஏமாத்துறாங்க கொண்டு போயிடுறாங்க நான் யாருக்காவது காசு கொடுத்தா வரமாட்டேங்குது ஆனால் ஏங் என்கிட்ட கொடுத்தவங்க மட்டும் கராராக வாங்கிட்டு போயிடுறான் இப்படி இந்த உலகத்தில் எதெல்லாம் நேருக்கு மாறாக இருக்கக்கூடாதோ அதெல்லாம் நடக்கிறதா நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் இது என்னை பொறுத்தளவு ஒன்று சொல்கிற இந்த ஏழரசனியை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் ராசிநாதனே ராசியில் வீற்றிருக்கிறார் ஒரு பக்கம் மிகப்பெரிய பாதுகாப்பு பெரிய ஆபத்து பெரிய சிக்கல் விபத்து ஆக்சிடென்ட் ஆபத்துகள் ஆப்பரேஷன் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இப்படிப்பட்ட நெகட்டிவான பாதைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கின்ற பணியில் உங்களுடைய சனீஸ்வர பகவான் இருக்கிறார் அவர் உங்களுக்கு பொருளை கொடுப்பார் பொன்னை கொடுப்பார் வீட்டை கொடுப்பார் காட்டை கொடுப்பார் அதெல்லாம் அவர் கொடுக்கப் போகிறதில்லை உங்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வார் கொள்வார் உங்களுடைய குடும்ப அத்தனை பேர்களுக்கும் சோறு போடுவார் நலமாக வாழ வைப்பார் தூங்க வைப்பார் பார்த்துக்கொள்வார் திடீர் வளர்ச்சி குபீர் வளர்ச்சி என்பதெல்லாம் அவர் கொடுக்க போறதில்லை அப்ப இருக்கிறத இருக்கிற மாதிரி நேற்று போல் இன்று இன்று போல் நாளை இப்படியாகவே நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளை ஓட்டித்தான் தீரணும் இதில் சில பேர்களுக்கு அந்நிய நாடுகளுக்கு போறவங்க தூர தேசத்தில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போறவங்க வீட்டை விட்டு போறவங்க ஊரை விட்டு போறவங்க நாட்டை விட்டு போறவங்க நிறைய பேர்களுக்கு இந்த வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்புகளில் கூட போன இடத்துல இந்த மற்றவனை க பார்த்துட்டு அவன் மட்டும் அவ்வளோ தூரம் நல்லா இருக்கிறான் நமக்கு இன்னும் அது கிடைக்கலேன்னு பார்க்காதீங்க இது கொஞ்சம் ஸ்லோ டெவலப்மெண்ட்டு ஸ்லோவாக தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வளர்த்துக்கொள்ள முடியும் இதற்கு அவசரப்பட்டு ஆத்தரப்பட்டு கோவப்பட்டு டென்ஷன் ஆனீங்கன்னா இருக்கின்ற நட்புகளையும் இருக்கின்ற சூழலையும் கெடுத்து கொள்ளுகின்ற நபராக நீங்கள் மாற்றப்படுகின்ற தருணத்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு வழங்குவார் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏனென்று கேட்டால் அவர் அங்கிருந்து கொண்டு ராசிக்கு ஏழாம் இடத்தை சிம்மத்தை பார்த்து கொண்டிருக்கார் இந்த சிம்மம் என்பது காலபூஷனுக்கு அஞ்சாம் வீடு பவர் என்று சொல்லக்கூடியிருக்கிற இடம் அப்போ அதிகாரிகள் மூத்தோர்கள் நீங்கள் யார்கிட்ட போய் நிற்கிறீங்க அவங்களால உங்களுக்கு என்ன வரப்போகுது இப்படிங்கிற மாதிரியான இடங்களில் ரொம்ப கவனமாக வார்த்தை பிரயோகம் பண்ணணும் ரொம்ப எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி வீராவேசம் பேசினா பொழப்பு கெட்டு போயிடும் இப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லைங்க நியாயமாக போங்க நியாயமாக இருங்க நியாயமாக போங்க நல்லா இருங்க இரண்டால் சனி பகவானை பொறுத்தளவு தர்மவான் நீதிமான் சாணக்கியனாக நீதிமானாக இருப்பார் ஆக நீங்கள் என்ன செய்தீர்களோ என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்குண்டான பலனை கண்டிப்பாக கொடுப்பார் அப்ப நல்லதே செய்வோம் நல்லதே வரட்டும் கொஞ்சம் கம்மியா வந்தா என்ன வந்துட்டு போகுது நம்ம அஞ்சு இட்லி சாப்பிட்றோம் நாலு இட்லி வந்துடுச்சு பரவாயில்ல போதும் இப்படி என்று உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டீர்களானால் உறுதியாக இந்த சனிஸ்வர பகவான் உங்களை கெடுக்க மாட்டார் ஏன் சார் இவ்வளவு கெடுத்துறதுக்கு அப்புறம் இனிமேல் கெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது இந்த சனி பகவானை பொறுத்தளவு விபத்தாக்கி காலுகையை உடைச்சி அங்க போய் இங்க போய் இப்படிப்பட்ட துன்பங்கள் இல்லாமல் உங்களை காப்பாற்றி கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா பற்றாக்குறைக்கு இரண்டாம் இடத்துல போய் ராகு இருக்கிறார் இந்த ராகு ரெண்டாம் இடத்துல இருந்தால் கணவன் மனைவி குடும்ப உறவுகள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்திக்கிற மாதிரி தெரியும் ஏமாத்துறதுன்னா வேற ஒன்றும் இல்லை தப்பாக நினைக்காதீங்க உண்மையை சொல்லணும் இல்லை இல்லை பொய் சொல்லாம இருக்கணும் இல்லை நடந்ததை நடக்காதது போல நடக்காததை நடந்தது போல் இப்படி சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்போ என்ன குழந்தத்தனமாக வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை அப்போது உண்மை விளம்பிகளாக இருப்பது என்பது மிக உத்தமம் ஏனென்றால் ராகு ரெண்டாம் இடத்துல திறமையாக பேசுகிறோன்னு நினச்சிக்கிட்டு என்றைக்காக நாளைக்கு மாட்டிக்கு வைங்க அதே மாதிரி ராகு ரெண்டாம் இடத்துல இருந்தால் கை நீட்டி பணம் வாங்குகிற போது கை நீட்டி பணம் கொடுக்குற போது பேனா எடுத்து கையெழுத்து போடுகிற போது பேப்பரை படிக்காமல் கையெழுத்து போட்ட இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுபோல் என்று தெரியலை நல்லதும் செய்வாங்க கெடுதலும் பண்ணிடுவாங்க அப்போ நல்லது செய்கிற போது வரவு வைங்க கெடுதல் பண்ணிட்டால் கொடுத்தது வாங்கிட்டு போய்ட்டான் போய் தொலைவிட்டோன்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டு இருங்க ஆனால் எங்கேயோ நடக்கின்ற சம்பவங்களை கொண்டாந்து வீட்டுக்குள்ளே போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க முடிஞ்ச மட்டும் கணவன் மனைவி பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுங்கள் சாப்பிடுங்க தூங்குங்க என்ஜாய் பண்ணுங்க இது இந்த ஒரு வருஷம் கட்டாயப்படுத்துங்க எங்கேயாவது தூரமாக போகிறோன்னா கோயில்களுக்கு போங்க ஏதோ ஒரு அம்பாள் அனுகூலத்தை பெறுவதற்காக கோயில் குளத்துக்கு சுற்றிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல இறையாற்றல் ஒரு அம்மன் அருள் என்பது உங்களுக்கு நல்லது செஞ்சே தீரும் சில பேர்களுக்கு அதிர்ஷ்டவசமாக உங்கள் ஜாதகத்தில் நேரம் நல்லா இருக்குன்னா நீங்கள் நான் பெருசாக வீடு கட்ட போகிறேன் சார் அப்படின்னு புறப்படுவீங்க சும்மா எங்கள் அப்பா வாங்கி வச்சனால நாலு கிரவுண்ட் இருக்குது நான் ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கட்ட போகிறேன் இப்படி ஆரம்பித்து ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கழுத்துட்டு போயிடுவீங்க ஆக இது அகழக்கால் வைக்கிறது பிரம்மாண்டத்தை நோக்கிய பயணம் இப்படிப்பட்டதில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கிட்டோம் அதே மாதிரி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப கரெக்டாக வச்சுக்கணும் அதாவது டேக்ஸ் கட்டுறது ட்ரைவிங் லைசன்ஸ் தீர்ந்து போச்சா உடனே இப்போ எடுத்துடணும் காலாவதி ஆயிடுச்சுன்னா உடனே எடுத்துடணும் இன்சூரன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டக்கூடாது இப்படி நான் உதாரணத்துக்கு சொல்கிற பொதுவான செய்திகள் இது இன்னும் எத்தனையோ உங்களுக்கு தெரியும் இது எல்லாவற்றிலும் நீங்கள் மிக மிக கவனமாக பேப்பர்லாம் வச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அதே போல் இந்த சனி பகவான் அங்கே இருந்துக்கிட்டு உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி குடும்ப உறவு மட்டுமல்ல அன்றாட பணிகள் அந்த சனப்பொழுதுகளில் நடக்கக்கூடிய வேலைகள் ஆக நீங்கள் உற்சாகமாக என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக சிரிச்ச முகமாக போகிறது தான் உங்களுக்கு லட்சணம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அவர் பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் பத்தாம் இடம் என்பது தொழில் கர்மம் உத்தியோகம் தொழில் அப்போ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் இடமாற்றங்கள் இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போகலாமான்னு யோசிக்கிறது வாய்ப்புகள் வந்தால் தாராளமாக போங்க நான் வேண்டான்னு சொல்லலை ஏன்னா உத்தியோகம் என்பது யாருமே சொந்த கம்பெனியில் உத்தியோகம் பார்க்க மாட்டாங்க ஊராட கம்பெனி தான் உத்தியோகம் அப்போ இன்னொரு கம்பெனியில் உத்தியோகம் பார்க்குறதுனால அந்த உத்தியோகத்தை மாற்றிக்கிறது போகிறதுல எந்த தப்பும் இல்லை அதே போல் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் பேராசைப்பட்டு பெருநஷ்டமாகிறதோ பேராசைப்பட்டு அகலக்கால் வைக்கிறதோ இதையெல்லாம் சற்று குறைத்து கொள்ள வேண்டியது கட்டாயம் அதுலேயும் குறிப்பாக சொல்ல போகணுன்னா இப்போ உதாரணத்துக்கு கார் இருக்குது ஒரு நல்லாதான் இருக்குது ஒரு வண்டி இருக்குது போதும்னு விடுங்க அந்த அவன் மூணு வண்டி வச்சுருக்கிறான் நான் இன்னொரு வண்டி வாங்கி வைச்சா தான் என்னை நம்புவா நாலு பேர் இதெல்லாம் இல்லை நீங்கள் நம்பணும் உங்களை நம்பணுன்னா உங்களுடைய செய்கைகள் தான் நம்ப வைக்குமே தவிர நீங்கள் காட்டுற பந்தாக நம்ப வைக்காது இதை நீங்கள் கொஞ்சம் தீர்மானமாக புரிஞ்சுக்கணும் போல் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தாலும் நான்காம் இடத்துல போய் குரு இருக்கிறார் இந்த குரு பகவான் நான்காம் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக சாப்பாடு தூங்கிறது அந்த உடலும் உள்ளமும் அகழுகின்ற அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடைவது இதில் எந்த தொல்லைகளும் கொடுக்க மாட்டார் நான்காம் இடம் என்பது காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்கள் தேவைக்கு பணம் வந்து தான் தீரும் சுத்தமா ட்ரை ஆகி போகாது பயப்படாதீங்க பணம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே போல் அந்த குரு பகவான் சனி பகவான் பார்க்கின்ற பத்தாம் இடத்தை குருவும் பார்க்கின்றார் உத்தியோகம் நின்று போகாது இல்லாமல் போகாது உத்தியோக வளர்ச்சி உண்டு குடும்பத்தோடு சேர்ந்து உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்தபடி இல்லாட்டாங்கூட ஆயிரம் ரூபாய் எதிர்பார்த்தேன் தொள்ளாயிரம் வந்திருக்கு சந்தோஷம் நிச்சயமாக பசி பஞ்சத்தில் வாடுறதோ கஷ்டப்படுறதோ துன்ப துயரத்தில் சிக்கிக்கிறதோ நிச்சயமாக வராது கவலை கொள்ள வேண்டாம் அதே போல ராசியில் இருக்குது குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் ஆரோக்கியம் ஆயுள் பாக்கியம் விருத்தி இதெல்லாம் ஒரு குறைகளும் இல்லை வெட்டி செலவுகளை குறைப்பதற்கு எப்படின்னு உங்களுக்கு இப்போதான் புத்தி வேலை செய்யும் அனாவசியமான வேலைகளை தவிர்க்கிறது எப்படின்ட்டு உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் வரக்கூடியது கண்டிப்பாக சொல்லணுன்னா எதிர்பாராத விதமாக இவருக்கு நமக்கு சம்பந்தமே இல்லையே அப்படிங்கிற எதிர்பாராத விதமாக ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நிட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆக என்னை பொறுத்தளவு இந்த ஏழரை சனி கும்பராசி இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் உழைப்பதில் குறை வைக்க வேண்டாம் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் நடப்பது நடக்கட்டும் இறையர்கள் உங்களை கைவிடாது இதே போல உங்களுடைய இயற்கை ஜாதகம் சரியாக இருக்கிற பட்சத்தில் பெருந்துன்பம் பெரும் சோகம் நிகழ்ந்துவிட வாய்ப்பில்லை குரோதி வருடம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் பயன்படுத்துங்கள் மீனராசினியர்களே இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் ஆரம்பத்தில் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் தான் இருந்தார் சூரியனும் வியாழனும் ஒரே வீட்டுக்குள்ள சித்திரை மாதம் பறக்கிற போது முதல் பதினெட்டு நாட்கள் அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்திற்கு பயணப்பட்டிருக்கிறார் இந்த மூன்றாம் இடத்திற்கு உடனே ஐயோ ராசிநாதனையும் மறைஞ்சி போயிட்டார் மூன்றாம் இடத்தில் அவர் கெட்டு போயிட்டார் இனிமே ஒன்றும் இல்லை அப்படி இல்லை குரு பகவான் பார்க்கின்ற இடத்தை தூண்டிவிடுகின்ற சக்தி படைத்த கிரகமாக இருக்கிற காரணத்தினால அவர் மூன்றாம் இடத்திலிருந்து கொண்டு உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார் ஏழாம் இடம் என்பது நீங்கள் ஆற்றுகின்ற பணி உங்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் யாருக்கு பக்கத்தில் நிற்கிறோம் நம்ம என்ன செய்யாமல் இருக்கிறோம் என்ன செஞ்சுருக்கிறோம் தப்பா ரைட்டா ஏன் இப்படி போச்சு இந்த தவறு எப்படி வந்தது இப்படி என்று உங்களை அலசி ஆய்ந்து ஆராய்ச்சி பண்ணி திருத்தி கொள்ளுகின்ற உங்கள் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளுகின்ற உங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி செல்லுகின்ற இப்படிப்பட்ட ஆற்றலை அறிவுறுத்துகிற இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இது எவ்வளவு பெரிய புண்ணியம் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தர நான் எப்படி புலைக்க போகிறேன்னு தெரியும் தன் பலமே தெரியாமல் வாழ்வது என்பது பிரயோஜனம் இல்லையே அந்த அடிப்படையில் இந்த குரு பயிற்சி என்பது இந்த குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்த உடனே மூணாம் இடத்துக்கு போகிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதே போல் உங்களுக்கு ஒரு பக்கம் சனி நடந்துட்டு இருக்கு பொதுவாகவே மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும் நீட் அண்ட் கிளீனாக இருக்கணும் நான் இப்படித்தான் இருப்பேன் நான் இப்படித்தான் வாழுவேன் இப்படித்தான் இருப்பேன் இப்படிங்கிற செய்திகளை மனதில் சுமந்து கொண்டு வாழக்கூடிய தத்துவமானவர்கள் நீங்கள் இதை சில நேரங்களில் விட்டு கொடுத்துட்டா சந்தோஷமாக இருக்கும் அதாவது ஒரு வீடு கட்டுறபோது ஒரு செங்கல் தப்பாக வச்சுட்டா அந்த தான் உரிவு எடுக்கணும் வீட்டவே இடிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை அந்த அடிப்படையில் உங்களுடைய மனப்பக்குவத்தை விட்டு கொடுத்து போகிற பக்குவத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது இந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் ஏழரசனிங்கிறத மறந்துடக்கூடாது அப்போ ராசிநாதன் க சற்று வீக்காக இருக்கிற போது நான் வீக்குன்னு சொல்கிறத விட மூணாம் இடத்தில் இருக்கிறார் இருந்தாலும் கூட நீங்கள் சற்று உங்களுடைய விட்டு போகின்ற போக்குகளை கடைப்பிடியுங்கள் குழந்தைங்ககிட்ட கூட சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு வந்தால் ஏண்டா வீட்டுக்கு போகிறோங்கிற மாதிரி குழந்தைங்க திணறுவாங்க அங்கே ஸ்கூல்லேயும் ஒரு டீச்சர் இங்கே வீட்டுக்கு வந்த எங்கள் அம்மா ஒரு டீச்சர் நான் எங்கே தான் போகிறதுங்கிற மாதிரி குழந்தைங்க ஃபீல் பண்ணோம் இதெல்லாம் அவசியமான யோசிங்க வீடு என்பது மகிழ்ச்சியாக வாழுவதற்குண்டான களம் வீடு என்பது எல்லாரும் வந்து உட்கார்ந்து உறைகின்ற ஒரு நிலம் இந்த இடத்த போய் பஞ்சாயத்து பண்ணி நீ அது பண்ணலை நான் இது பண்ண மாட்டேன் நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ண மாட்டேன் இப்படிங்கிற வாக்குவாதங்கள் இந்த வாக்குவாதங்கள் வருவதற்கு காரணம் நீங்கள் மோசமானவர்கள் அல்ல உங்களுடைய பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுல தான் இந்த பிரச்சனைகளே வரும் இந்த பர்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழரசனியில் நேரத்துக்கு சாப்பிட மாட்டீங்க நிம்மதியை தூங்க மாட்டீங்க செய்கிற வேலையை மறந்துடுவீங்க என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் மறந்துட்டேனேன்னு உங்களுக்குள்ளேயே குழப்பிக்குவீங்க நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஞாபகத்துக்கு வரும் ஸோ இப்படி பல ரூபங்களில் உங்களுடைய மனச்சிதைவு என்று சொல்லக்கூடியது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு நேச்சர் லைஃபுக்கு போங்க விழிவது நமக்காக அல்ல அடைவதும் நமக்காக அல்ல நாம் அதில் ஒரு பங்களிப்பு வச்சுக்கிட்டு வாழ்ந்து காட்டுறோம் இப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாழ கற்றுக்கிட்டா இந்த ஏழரசனியில் நல்லா புழைச்சிக்கலாம் ஏனென்றால் பன்னிரெண்டாம் இடத்தில் சனி இருப்பவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் உழைப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இருப்பதை மாற்றிக்கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய இடங்களுக்கு செல்லுகின்ற யோகம் கிடைக்கும் புதிய மக்களை சந்தித்து அவருடைய உரையாடி திறமைகளை கற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் கூட அடிச்சுக்க வேண்டியது என்ன அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைகளில் உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுகிற இந்த சனி இதில் நின்று சொல்ல போனால் ரெண்டாவது சுத்தாக சில பேருக்கு இருக்கும் பிறக்கிற போதே ஒரு ஏழர் சனி இப்போ ஒரு முப்பது வயசை தாண்டி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் ரெண்டாவது சுத்து வந்துருச்சு பூங்கு சனின்னு பேர் நீங்கள் தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம் கஷ்டப்படலாம் கடன் படலாம் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம் என்ஜாய் பண்ணலாம் சாப்பிடலாம் தூங்கலாம் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இந்த மீனத்திற்கு இப்பொழுதும் உண்டு அப்போ இது வயது சார்ந்து நம்ம அதை பக்குவமாக தெரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அதே போல் ரெண்டு ராசியில் ராகு இருக்கிறார் இந்த ராகு பகவான் ராசியில் இருக்கிறதுனால ஆகும்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர்களுக்கு ரொம்ப நாளாக குழந்த பிறக்கலை அப்படின்ட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கர்ப்பவதி ஆவதற்கான வாய்ப்புகள் பெண்களுக்கு கிடைக்கும் ரொம்ப பேர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம பெருசாக அகலக்கால் வச்சு பிரம்மாண்டம் போகணும்னு ஒரு ஆசைகள் உருவாகிற வாய்ப்புகள் வரும் இந்த பகவான் ரெண்டாம் இட ராசியில் உட்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக கற்பனை வளம் அதிகமாகும் இந்த இயற்கையோடு சம்பந்தப்படுத்தி ஆர்டிஸ்டிக் நேச்சரோடு வாழக்கூடிய வாழக்கூடியவங்க இசைத்துறையாளர்கள் இன்னும் சொல்லப்போனால் பேச்சாளர்கள் நாடக நடிகர்கள் சினிமா துறைகள் கலை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே இந்த ராகு பகவான் அங்கே இருக்கிறது திடீர் பிரம்மாண்டத்தை காட்டும் திடீர் வெளிச்சத்தை காட்டக்கூடியதாக இருக்கும் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறார் இந்த கேது பகவான் ஏழாம் இடத்துல இருந்தால் சில நேரங்களில் வேலை விஷயமா தொழில் விஷயமா சம்பாத்தியத்துக்காக குடும்பத்தை விட்டுட்டு கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரியான வாய்ப்புகள்லாம் வரும் அதில் ஒன்றும் தப்பு இல்லை சண்டை போட்டுக்கிட்டு போறது தவிர மீது எப்படி போனா என்ன நல்லது தானே திரும்பி வீட்டுக்கு வர போறீங்க அதே போல நீண்ட தூரத்து பயணங்கள்ல சில பேர் வீடு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே போல சில நேரத்து சில பேருக்கு பற்று இல்லாத மனநிலைகள் வரும் ஒரு அழகான ஸ்வீட் முன்னாடி இருந்தா கூட பாத்துக்கிட்டே இருப்பாங்க சாப்பிட மாட்டாங்க ஒரு பற்றற்ற மனப்பாடு அதே மாதிரி சில நேரங்கள்ல மனக்கு மனசுக்குள்ள ஒரு போராட்டங்கள் இதெல்லாம் இருப்பதற்கு இந்த ஏழாம் இடத்துல கேது இருப்பார் இறை வழிபாட்டை சிக்கனை பிடிச்சுக்கோங்க உங்கள் பிள பிள்ளைகளோடு உட்காந்து பேசுங்கள் இளம் பிள்ளைகளோடு உட்காந்து பேசுங்கள் ஆடல் பாடல் இசை கச்சேரிகளை கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மனமாற்றம் ஒரு நல்ல தன்மைகள் உருவாகும் இப்போ சில பேருக்கு சொந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த சொந்த பிஸ்னஸ் பண்ணி இந்த ஏழார சனி நடந்ததுனாலேயும் குரு மூணில் போடாத சார் என்ன சார் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஒரு வருஷத்தை இந்த பிஸ்னஸை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் தொழிலை மாத்துறேன் அதை மாத்திரேன் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிற இந்த செய்திகளுக்கு இப்போ போக வேண்டாம் அதே போல் உத்தியோகம் பார்க்குறீங்க வேறு இடத்துக்கு போகணும் மாற்றிக்கணும்னு தோணுது ரொம்ப நாளாக உட்காந்துட்டு இருக்கிறேன் இது சரியான காலம் அல்ல கொஞ்சம் நிதானமாக இருங்க ஒரு வருஷம் கழித்து மாற்றிக்கோங்க இல்லை நான் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறீங்க இன்னொரு நாட்டுக்கு போகலான் இருக்கிறேன் அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணுங்கள் இப்போமே உடனே போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஸோ விவசாயம் பார்க்குறீங்க ஏதோ ஒன்று நடக்குது ஒரு நல்லது கெட்டது பொறுமையாக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள் ரொம்ப அவசரப்பட்டு பஞ்சாயத்துக்கு போகாதீங்க ஏனென்றால் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துல போகிறதுனால ரொம்ப வாயால் தோணும் ஒரு சாதாரண விஷயத்தை சவுண்டாக பேசுறது சாதாரண விஷயத்தை பஞ்சாயத்து மாதிரி பேசுறது அன்பில்லாத வார்த்தைகள் இப்படிப்பட்ட நிலைகளுக்கு போகாதீங்க குறிப்பாக பெண்கள் இதில் ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் உறுதியாக உங்களுடைய சொத்து பொத்துகள் காப்பாற்றப்படும் உங்களுடைய ஆஸ்தி பூஷ்டிகள் காப்பாற்றப்படும் உங்களிடம் என்ன இருக்கிறதோ அது அப்படியே இருக்கும் அது வீழ்ந்து போகவோ உடைந்து போகவோ நொறுங்கி போகவோ வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய தர தினமான வாழ்க்கை என்பது இதே ஸ்டைல் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது கண்டினியூவாகும் ஆகும் அதெல்லாம் ஒரு கோளாறும் இல்லை அதுபோல் இந்த குரு பகவான் தனது பார்வையினால் ரிசவத்திலிருந்து பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் இந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது லாபஸ்தானம் அப்போ உழைத்த உழைப்புக்கு வீண் போகாத பலன் கிடைக்கும் நிச்சயமாக பிள்ளைகளின் மூலமாக நல்ல பலன் கிடைக்கும் உறுதியாக இந்த உலகத்தில் உங்களுக்குன்னு பேரு புகழ் தனித்துவம் என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக அடையாளப்படுத்தப்படும் நிச்சயமாக இந்த மீனத்தில் இருக்கிறவங்க அநேகம் பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த புது வருஷம் குரோதி வருடம் என்பது அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் சிநேகமாகவும் நல்ல இன்பமயமாகவும் வாழ கற்றுக்கொண்டு அதுதான் எனக்கு தேவை என்று நினைத்தவர்களுக்கு எந்த குறைகளும் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிடணும் நான் விடமாட்டேன் போராடுவேன் அவங்கள விட இப்படின்னு வம்பு தும்பு பண்ணிட்டு போய் வழக்காடிக்கிட்டு கஷ்டப்படுத்தி இருக்கிற நிம்மதியை கெடுத்துக்கிட்டு வீராவசம் போட்டுக்கிட்டு இப்படி போனால் நிச்சயமாக உங்களுக்கு வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இதில் எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறத கேரக்டர்வைஸ் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தீர்மானிங்க இது போல் இது கூடவே இன்னும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகம் ஒன்று இருக்குது பிறந்த ஜாதகம் அதில் ஒரு நல்ல யோகமான திசாபுக்தி நடந்ததுன்னா அது இன்னும் நல்லா தான் இருக்கும் அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் சொன்னது எல்லாமே வந்து ஒரு முன்னெச்சரிக்கைக்காக இந்த தகவல் உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு இதையும் கைகள் எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை பார்த்தால் நிச்சயமாக நன்மை நடக்கும் இந்த குரோதி வருடம் உறுதியாக மீனத்தில் பிறந்தவர்களுக்கு பேராபத்துகள் பெருநஷ்டம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த முருகப்பெருமானோட அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க கடலில் நீராடி வாங்க உறுதியாக உங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கும் அப்படிங்கிறத நம்பி வாழ்க்கையை தள்ளுங்கள் நேர்களை இதுவரைக்கும் குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு இனிய வருடமாக யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலாவலங்களை கொடுக்க போகிறதுங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விழாவாரியாக பார்த்துருக்கிறோம் இதையெல்லாம் ஒரு பக்கத்தில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தியுங்கள் இறைவன் உங்களுக்கு அருளட்டும் பேரின்பமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்